ஏய் சீக்கிரம் போடா தம்பி நான் மாவட்டம் பேசுறேங்க சொல்லுங்கண்ண அப்பா போன் அமுத்தி வச்சிருக்காருங்க விஷயம் கேள்விப்பட்டீங்களா தெரியுண்ண நான் பாத்துக்கிறேன் நான் அங்க தான் போயிட்டு இருக்கேன் நீங்க வைங்க சரி வர வர அந்த சமையல்காரன் சாப்பாடு யாராவது மூஞ்சி லைட் அடிக்குதே டேய் நம்ம சின்னையாடா எழுந்திரா நீ அதை தம்பி இங்க வந்திருக்காப்ல தம்பி தம்பி அப்பா எங்கடா ஐயா உள்ள சொல்றா என்ன தம்பி ஏதா பிரச்சனையா இங்க வந்திருக்கீங்க அப்பா எங்க அப்பா உள்ள வேலையா இருக்காரு நீங்க வீட்டுக்கு போங்க அப்பா நான் காலையில வீட்டுக்கு கூட்டி வந்து அப்பா கூப்பிடு தம்பி இப்ப வேணாம் தம்பி நீங்க இங்க வந்து தெஞ்சால தம்பி என்ன சத்தம் கேளுங்க அப்பா யார் இந்த நேரத்துல கூப்பிடு அந்தால அவர் இப்ப தான் டயர்டா தூங்கிட்டு இருக்காரு ஆமா கட்சி ஆபீஸ்ல ஆவ படிச்சிட்டு இருக்காங்க இங்க இவர் என்னடானா தோப்பு வீட்ல கூத்து அடிச்சிட்டு இருக்காரு அன்பு வெளிய வர சொல்லதால இந்த வீட்டுக்கு வர கூடாதுன்னு உன்னை சொல்லிருக்கேன்லடா போ எதா இருந்தால கால்ல பாத்துக்கலாம் உங்களுக்கு எம்.பி. சீட் இல்லையா அடுத்த எலெக்ஷன்ல பாத்துக்கலாமா என்னடா சொல்ற மகளிர் அணி தலைவி மாப்பா மணிமேகலையோட புருஷ சேதுபதிக்கு சீட் கொடுத்துருக்காங்களா நாளைக்கு 2 மணிக்கு அனௌன்ஸ் பண்ண போறாங்களா கொண்டாட்டிய பாரு தெரியண்ணே இது சரியில்லைண்ணே அறி இல்லை உனக்கு இவ்வளவு பேர் உள்ளார வந்திருக்கோம்னு சொன்னா எல்லாரையும் போட்டுட்டு தானடா உள்ளார வந்திருக்கும் செத்து போனவங்களை எல்லாம் கூப்பிட்டு டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க தெரியண்ணே இப்ப நான் எம்.பி. கேண்டிடேட் அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிரும் என்னையா பிரச்சனை ஆயிடும் ஒரு கலெக்டர் குடும்பத்தையே குப்பலாரிய வச்சு க்ளோஸ் பண்ணுவேன் நீ வெறும் ஒரு எம்.பி. கேண்டிடேட் ஒழுங்கா வாபஸ் வாங்கிட்டு உயிரோட இருக்கிற வழிய பாரு இந்த மணிமேகல சொல்லுமா என்னங்க வாபஸ் வாங்கிங்க அண்ணா சொல்றத கேளுங்க அண்ணா நான் சொன்னவர் கேப்பாரேனே என்னயா வாபஸ் வாங்கிறியா உசிரே போனாலும் வாபஸ் வாங்க மாட்டேன் ஏய் லூசாடா நீ உயிர் போனப்புறம் நீ எப்படி வாபஸ் வாங்குவ என்ன மணி நீ சொன்னதெல்லாம் கேப்பான்னு சொன்னா வாபஸ் வாங்க மாட்டேங்கறான் கொண்டாடி பேச்ச கேட்காதவன் எதுக்குடா உயிரோட இருக்கணும் ஐயோ
கலங்கத்தல தூங்குது போய் ஏய் நாய எந்திர பாண்டியா என் மேல கை வச்சான்னு வச்சுக்க இதோட பின் விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும் இந்த பாண்டியன் மட்டும் ஒருத்தனை காணாடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா அவனை காகுல்ல கூட போய் கண்டுபிடிக்க முடியாது அது காகுல் இல்ல கூகுள் என்ன விட அதிகமா படிச்சேங்கிற திமிர்ல பேசுறல்ல நீ இனிமே உயிரோட இருக்க கூடாதா மிஸ்டர் பாண்டியன் தமிழ்நாட்டுல இருக்க எல்லா ரவுடிங்களையும் அழிச்சிட்டீங்க உங்க சேவையை பாராட்டி கவர்மெண்ட்ல உங்களுக்கு பரமவீர் சக்கர அவார்டு கொடுக்கதா முடிவு பண்ணிருக்காங்க அவார்டா சார் என்னாச்சு சார் யோ ராத்திரி தூக்கம் லைட்டா கண்ண மூடுனா கெட்ட கெட்ட கனவா வருதியா என்ன சார் கெட்ட கனவு ஊர்ல இருக்க ரவுடி எல்லாம் என்கவுண்டர்ல சுட்டுறனா கவர்மெண்ட் நமக்கு அதுக்காக அவார்டு கொடுக்குறாங்க சார் இது சூப்பர் கனவு சார் யோ எதியா சூப்பர் ஊர்ல இருக்க ரவுடிங்களா செத்து போயிட்டா நமக்கு யாரையா மாமல் கொடுக்குறது ராசா நமக்கு அவார்டு முக்கியம் இல்ல கலெக்ஷன் தான் முக்கியம் யோ நீ முதல்ல வண்டிய மார்க்கெட் ஓட்டு சரி சார் தூக்கம் கலையற மாதிரி ஒரு நல்ல டீ அடிப்போம் எடு வந்துட்டு இருக்கு எல்லாரும் ஓடிடுங்க வந்துட்டு இருக்கு எல்லாரும் ஓடிடுங்க ரெண்டு கட்டிங்க தெருமே பையே போம்போது பார்க்கலாம் பில்லாடி சார் ஆமா இன்னைக்கு ஏதாவது அரசு விடுமுறையா என்ன இல்லையா சார் அப்போ கரை வெட்டி ஏதாவது மண்டைய போட்டுச்சா நமக்கு தெரியாம எப்படி சார் இல்ல இந்த ஜாதி சண்டை மத சண்டை ஏதாவது அட நீங்க வேற சார் இதெல்லாம் உருவாக்குறதே நம்ம தானே சார் அப்புறம் ஏன் மார்க்கெட்ல யாருமே இல்ல தெரியலையா சார் ஒருத்தனையும் காணுமே எங்க போயிட்டானுங்க அடடடா ஓஹோ யோ ஏட்டு சார் இந்த மார்க்கெட் புறம்போக்கு இடம் தானே ஆமா சார் அப்ப ஒன்னு பண்ணு சட்டத்தை காப்பாத்துறதுக்காக சட்டப்படி இந்த மார்க்கெட்ல இருக்க கடைகள் எல்லாம் சீல் வச்சு 15 நாள்ல காலி பண்ணனும்னு எங்க பார்த்தாலும் நோட்டீஸ் ஓட்டு ஓகே சார் என்னடா இது சீல் வெட்டறது சீல் பாஜி வரானுங்க சார் இல்ல சார் இது சட்ட உள்பக்கத்துல இருந்து தரந்துட்டு வராங்க இவங்க எல்லாம் பயங்கரமான புத்திசாலிங்க சார் புத்திசாலிங்க எல்லாம் இல்ல புத்திசாலிங்க எல்லாம் ஆமா ஆமா நான் வரேன் தெரிஞ்சு கடைகள் எல்லாம் இழுத்து முடியல ராஜகாலம் போறவனே கடை திறக்கலாம் அதுக்குள்ளேயும் நீங்க வந்துட்டீங்க ரொம்ப பேசுறானுங்க நீ கடை இழுத்து முடி சீல் வையா சார் சார் தப்பு நடந்து போச்சு என்ன பண்ணலாம் சொல்லுங்க சார் அதாவது அத நான் சொல்றேன் தப்பு பண்ணிட்டீங்கன்னா சாமி கிட்ட போய் நின்றுட்டு அந்த தப்பை சரி பண்றதுக்கு என்ன பண்ணுவீங்க அர்ச்சனை பண்ணுவோம் பண்ணுவீங்கல்ல அதே மாதிரி இப்ப இன்ஸ்பெக்டர் கோவத்துல இருக்காரு அவரை குஷி படுத்தணும் அவரை குஷி படுத்தணும்னா அவரை புகழ்ந்து பாட்டு பாடணும் யார் அதிகமா புகழ்ந்து பாட்டு பாடுறீங்களோ அவங்க கடை பக்கத்துக்கு ஒரு மாசத்துக்கு இன்ஸ்பெக்டர் வர மாட்டாரு ஓகே சார் இது ரொம்ப நல்லா இருக்கு உன்னை கூடிய சீக்கிரம் ஹைஜாக்கிறேன் தேங்க் யூ சார் ஆடுங்கடி அண்ணா ஆடங்காச்சிய அரவே காடு மனுஷனே ஆமா கேட்டு கேட்டு புடுங்குவானே எதையும் மையாக்கி கொத்து விடுவானே டேய் பாராட்டி பாட சொன்னா தினசா திட்டுறீங்களா ஐயா நாங்க போய் உங்களை திட்ட முடியுமா அப்போ இது என்ன அதுதாங்க ஐயா ஐயா மூஞ்ச பாரு போடா போடா பொடிமட்ட கண்ணு ரெண்டும் கைத்தட்ட போடா போடா பொடிமட்ட கண்ணு ரெண்டும் கைத்தட்ட ஐயாவோட பெருமைய பட வேணும் கூமுட்ட காட்டு புலி ஒண்ணு காட்டு புலி ஒண்ணு காக்கி சட்டை போட்டுக்கிச்சு வீட்டு புலியாட்டம் வீட்டு புலியாட்டம் அச்சமெல்லாம் கரைஞ்சிடுச்சு கம்பீரமா வேட்டையாடும் பாரு ஊருல இவர மிஞ்ச கிழவானி யாரு போடா 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 போடி மாட்டா கண்ணு ரெண்டும் கை தட்ட போடா 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 போடி மாட்டா
மிளகா கோவக்கார எங்கய்யா பறக்க மனசுக்கார எங்கய்யா ஏய் என்னது இல்லங்கய்யா எங்கய்யா பாம் பாக்குறேன்னு சொன்னயா முட்டா பையன் இவன்லாம் ஒரு போலீஸுக்காரன் இவனுக்கு நம்ம டீயாத்தி கொடுக்கணுமா பண்ண பார்த்த அவனை சாத்தி வைப்பாரு மனச தேத்தி வைப்பாரு இவரு பால போல வெள்ளையான வெள்ள அது அடிக்கும் பாரு கொள்ள கொள்ளையான கொள்ள என்னது சார் நம்ம மனச அடிக்கும் பாரு கொள்ளன்னு சொன்னேன் சார் போடா போடா பொடிமட்ட கண்ணு ரெண்டும் கைத்தட்ட போடா போடா புளிமட்ட கண்ணு ரெண்டும் கைத்தட்ட போடா போடா புளிமட்ட கண்ணு ரெண்டும் கைத்தட்ட போடா போடா புளிமட்ட கண்ணு ரெண்டும் கைத்தட்ட என்னவோ மாறிப்பா நீதான் ஜெயிச்ச இன்னும் ஒரு மாசத்துக்கு நான் உன் கடை பக்கம் தலை வச்சே படுக்க மாட்டேன் ரொம்ப தேங்க்ஸ் சார் தேங்க்ஸ்லாம் இருக்கட்டும் மாறிப்பா நீ என்ன பண்ற கடையை பூட்டி சாவியை கொண்டு வந்து ஸ்டேஷன்ல கொடுக்குற ஒரு மாசம் கழிச்சு வந்து வாங்கிக்கிறேன் எதிர்கட்சிக்காரர்கள் என் சகோதரரை பற்றி ஏதேதோ தவறாக பேசினார்கள் ஏன் என் கணவரை கொன்றது கூட இவர்தான் என்றார்கள் உங்களை பார்த்து கேட்கிறேன் ஒரு சகோதரியின் குங்குமத்தை அழிக்க எந்த சகோதரனுக்கு மனம் வரும் இன்று என் கணவன் இந்த இடத்தில் இருந்திருந்தால் மிகவும் சந்தோஷப்பட்டிருப்பார்கள் ஏனென்றால் எனக்கு பதில் இவருக்கு சீட்டு கொடுங்கள் என்று என் கணவருக்கு சீட்டு வாங்கி கொடுத்ததே இந்த பெரிய அண்ணன் தான் ஆனால் எதிர்கட்சிக்காரர்கள் அவரை கொன்று விட்டார்கள் அதற்கு பழி தீர்க்கும் வகையில் என் சகோதரனை மாபெரும் வெற்றி அடைய செய்த உங்களுக்கு கோடானு கோடி நன்றிகள் அடுத்து பெரியண்ணன் அவர்கள் தங்கள் பொற்கரங்களால் ஏழைகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்குவார்கள் எனது உயிரினும் மேலான மக்களே உங்களுக்கெல்லாம் நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன் இதோ ஒரு சகோதரி தனது கணவர் இறந்த துக்கத்தை விட நான் ஜெயித்ததை பெரிதென்று சொல்லிவிட்டு போகிறாரே அது ஏன் ஏனென்றால் கடவுள் என்னை உங்களுக்கு சேவகம் செய்யும் தொண்டனாக படைத்திருக்கிறார் இவர் கேசவன் சிட் ஃபண்ட் என்று ஒரு நிறுவனத்தை துவங்கி மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று என்னிடம் கூறினார் அவரை அழைத்து வந்து உங்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கிறேன் நேர்மையாக்கி பிராக்டிக்கல் முன்னாடி தோத்து போயிடும்பா நான் தோக்கலல்ல கேட்க மாட்டேன் நீ கேட்க மாட்டேன் பொண்டாட்டி புள்ள குட்டிங்கன்னு வந்தாதான் தெரியும் போகிற இடத்துக்கெல்லாம் புல்லட்டை கொண்டு போகிற மாதிரி பொண்டாட்டியை கூப்பிட்டு போக முடியாது அப்புறம் டைவர்ஸ் தான்
அப்பா நீ கிளம்பு. இதெல்லாம் நீ வாங்கிக்க, அப்பதான் நான் கிளம்புவேன். சரி கொடு. போற இடத்துலயாவது கொஞ்சம் பார்த்து நடந்துக்கப்பா. போன உடனே எனக்கு ஃபோன் பண்ண. சரிப்பா வரேன் கண் ணே. காலைல வரேன். அட வரேன் கண்டிப்பா வரேன். காலைல வர வை. பக்கத்துல கடை எங்க இருக்கு? எதுங்க இப்படியே போய் இடக்கால திரும்பினீங்கன்னா பெரியனும் கடை இருக்கு. என்னங்கண்ணா வேணும்? குடிக்க ஏதாவது கிடைக்குமா? விஸ்கியா, பிராண்டியா, ரம்மா, பியரா இல்ல நாட்டு சர்க்கா? இது டாஸ்மார்க்கா? ஆமாமா. அட கொஞ்சம் பரவாயில்ல வாங்க. சரகேறதுல சாங் பண்ணதான சபை கலகட்டேன். ஆமா ஆமா. ஸ்டார்ட் தி மியூசிக். அண்டங்க கொண்டகாரி அண்டக ரெண்டக ரெண்டக. வாங்க வாங்க, நம்ம சரகு ரொம்ப சுத்தம் பாத்தீங்களா? அடுத்த அட உட்காருங்க. என்ன குடிக்கிறீங்க? இந்த மாதிரி அன் டைம்ல பார் நடத்த கவர்மெண்ட் பெர்மிஷன் வாங்கிருக்கீங்களா? இல்லீங்க. என்னது பெர்மிஷன்ங்களா? நாங்க கட்டன பொண்டாட்டிகிட்டே பெர்மிஷன் வாங்குறது இல்ல. இதுல அரசாங்கத்துக்கிட்ட வேற பெர்மிஷன் வாங்கணுமா? தம்பி வந்தம்மா குளிச்சம்மா போனமா இருக்கணும். நோ குவெஸ்டின். நான் கேட்டதுக்கு பதில் வேணும். ஆமா, நீ என்ன கலரா ஃபிட்டா இருக்கிறன்ற ஆணவத்துல பேசிக்கிறியா? நாங்க யார பத்தியும் கவலைப்பட மாட்டோம். இங்க நடந்துட்டு இருக்கிறது பெரிய நாச்சியா தம்பி. நாச்சியா? நம்ம மனர் மாச்சியா? காதுல கேட்ட தூக்கி போட்டு மீச்சிருவாங்க. இங்க பாரு, இங்க பெரிய சின்ன பத்தியில எனக்கு கவலை இல்ல. சின்ன பசங்களுக்கு சரக்கு விக்கிறது சட்டப்படி தப்பு. தப்பு தப்பா பேசுற நீ யார் தம்பி? போலீஸா? எந்த ஸ்டேஷன் போலீஸ்? இந்த ஊர் ஸ்டேஷனுக்கு புதுசா வந்திருக்கிற சை. தம்பி நான் பெரிய ஆளு. சார் போதையில சொன்னா ஒண்ணும் பண்ணிடாத. லாக்அப்ல கிரிமினல்ஸ் போட்டுருக்கேன், எஃப்ஐஆர் போட்டு. அட என்னப்பா, நானே சரக்கு போட்டுட்டு சைலா ஓட எப்போ டான்ஸ் ஆடலான் இருக்கேன், இப்போ வந்து எஃப்ஐஆர் போடும் என்டிஆர் போடுன் இருக்கேன். போப்பா. எஸ்ஐ சொல்றேன், எஃப்ஐஆர் போடுங்க. அட பேனா இல்ல போப்பா. போதையில் இருக்கீங்க, காலையில் வர எஃப்ஐஆர் போட்டுவீங்க. என்னவா போதையில் இருக்கேன் பாதையில் இருக்கேன்னுக்கிட்டு பொண்டாட்டி சொல்ல தாங்க முடியாதானே ஸ்டேஷன்ல படுத்து கிடக்குறேன். சத்த கண்ணை மூட விடுறாங்களா? வாங்க இன்ஸ்பெக்டர். என்ன, நாலஞ்சு நாள் ஆளவே காணோம். கலர்ஃபுல் ஆலமேலே பெரிய என்ன வேலையே பெரிய வேலையா இருக்கும் போது இங்க எப்படி ரெகுலரா வர்றது? கூப்பிடு கண்மணிங்களா, டைம் வேஸ்ட் ஆகுது இல்ல? ராகினி தேவி சீக்கிரம் வாங்கடி. இன்ஸ்பெக்டர் ஏக்கமா நிக்கிறாரு இல்ல? நாக்கு எக்கோ ஜுரம் வந்து நிக்க கூட முடியல. நீ ஏன் கண்ணு நிக்கணும்? நான் செல்லகுட்டி உன் கணக்கு என்ன சார்? அந்த மூணு நாள் சார். ஏய் தூ, மாசத்துக்கு ரெண்டு வாட்டி மூணு நாளா? நான் அலமேலே ஃபீமேல்னு ஃபீல் பண்ணால் தப்பாயிடும் போல இருக்குத. ஒரு வாரமாவது உள்ளே வச்சு உரிச்செடுத்தா தான் சரிப்பட்டு வரும்னு நான் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? ஆடையேனுங்க சார், வராத தேர வலு கட்டாயமாக இழுக்கிறீங்க. உங்களுக்குன்னு பிறந்தவ ஃப்ரீயாக இருக்கா. ஏய் பிரியா வாடி, இன்ஸ் வெயிட்டிங். Hi, darling. Na, nigga ni da na. Yappa. Apala. Ni poya na vara. Hey, sigra vandru. Enna di? Mukhyamanada marandittu porava? Inda. Aama, ava ava inda inspector paatha, power star paatha ponnunga madiri thaladarike oduvaaluga. Nee ennavo inda osigraaki mele overa oluvara? Akka, yaaru kaasu kodthalo aalu varum. Ana இவர்கிட்ட மட்டும்தான் காதலும் நேசமும் வரும்.
போலீஸ்காரன் பழக்கம் கொலை நாசம். இது பழக்கம் இல்ல, பாசம்க்கா. என்னையா ரைடுக்கு ரெடியா இருக்க போல இருக்கு? பின்ன என்ன, என்கவுண்டருக்கு துப்பாக்கி தூக்கிட்டு போனா சட்டு புடுன்னு சொல்லிட்டு வரணும். வள வளன்னு பேசிட்டு இருந்த பாண்டி எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. இதுதான் என் ஸ்பெஷாலிட்டி. அப்போ நம்மளை விட வேற யாராவது வேகமா இருந்தா சொல்லிக்காம ஏசாயிருவீங்க. சொகத்துக்காகவோ பயத்துக்காகவோ நான் உன் கூட பழகலையா? உன்ன எனக்கு பிடிக்கும். யா யார இந்த பாண்டியனையா? கேட்ட பயண்டி இந்த பாண்டியன் இருந்துட்டு போட்டும். ஹீரோக்கு மட்டும்தான் ஹீரோயின் இருக்கணுமா என்ன? நீ என் ஹீரோயா? அது வருங்களே கேக்கலாமே. சாரி சாரி, என் பேர் மது, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணனும் ப்ளீஸ். என்ன? கொஞ்சம் லிஃப்ட் கொடுக்க முடியுமா? லிஃப்ட்டா? ஆமா சார், ஒரு பெரிய பிரச்சனை. என்ன பிரச்சனை சொன்னா ஹெல்ப் பண்ண முடியும்? இந்த போலீஸ்காரங்களே இப்படித்தான் விசாரணை பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, அதுக்குள்ள கிரிமினல் தப்பிச்சு ஓடிடுமா. கேள்வி கேட்காம கொஞ்சம் வண்டி எடுக்கிறீங்களா ப்ளீஸ்? வாங்க சார். அதோ அந்த வண்டி கிட்டதான். இங்கதான் இங்கதான். ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். யோ மாட்டுக்காரா, வண்டி நிறுத்தியா? என்ன சார் பாத்துக்கிட்டே இருக்கீங்க? மனுஷங்களுக்கு மட்டும்தான் காவலா? அனிமல்ஸ்க்கெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்களா? மேடம் இப்ப நான் என்ன பண்ணும்? மெதுவா மெதுவா போங்க. சார், லாக்அப்ல இருந்தவங்க எங்க போனாங்க? ஐயோ, போனாங்களா? எப்ப காரணமா போனாங்க? நீ ரெண்டு பேரும் ஏன் யூனிஃபார்ம்ல இருக்கீங்க? ஏ, நான் அங்க போலீஸ். அப்ப மத்தவங்க? நேர்மை. என்ன படிச்ச? நேத்து அவன் வீட்டில் நகை திருட்டு போயிருச்சுல, அதுக்காக ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கறக்கா வந்து உட்காந்துருக்கேன். வந்தா நகையோட வா, இல்லைன்னா வராதுன்னு பொண்டாட்டி திட்டுறலாம். கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போக வேண்டியதானே? எங்கே சார் சொன்னா கேட்குறாங்க? எப்படியும் திருநவன் ஸ்டேஷனுக்கு மாமூல் கொடுக்க வருவேன், நானே பிடிச்சிக்கிறேங்கிறேன். யோ, மாமூல் இங்கே கொடுத்துட்டு உடைக்கிற சுத்தியிலேருந்து ஏற ஏணி வரைக்கும் இங்கே தான் எடுத்துட்டு போய் திருடுறாங்கன்னு தெரிய வேணாம் அவனுக்கு. எல்லாம் நீங்கள் கொடுக்குற இடம். காது கிளியே ரெண்டு கொடுத்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போயிருப்பான். தூக்கி போட்டு வாயிலே மிதிச்சாச்சு சார், பேச்சை நிறுத்த முடியலையே. சார், நாளைக்கு எனக்கு லீவு வேணும். ஏன்? போக்குவரத்து நம்ம பீரோ புள்ளிங் ஜிஜோ இருந்தானே, போன வாரம் தானே 160 pounds நகை அடிச்சான். சார், தேங்க்ஸ் சார், நல்ல நேரத்தில் ஞாபகப்படுத்தினீங்க. வாழ்த்துக்கள். தம்பி யாரு? நந்தா, இங்கே எஸ்ஐ ஜாயின் பண்ணியிருக்கேன் சார். ஓ, நீங்கள் தான் அந்த சென்னை பாட்டியா? ஆமாம், ஜாயின் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க, ஆனால் வெறுங்கையாக இருக்கீங்க.
ஒரு ஆஃப் சோடா அரை டசன் ஆப்பிள் கூட இல்லாமல் வந்திருக்கீங்க. அவர் எங்கே சார் வெறுங்கையோடு வந்தாரு? நேற்று நைட்டே ஆறு அக்யூஸ்ட் படுத்து உள்ள போட்டாரு. முதல் அக்யூஸ்ட் இவர், ரெண்டாவது அக்யூஸ்ட் நம்ம சவுந்தர் கான்ஸ்டபுள். இவர் குடிச்சிட்டு கலட்டா பண்ணாரு. அவரு டிபார்ட்மெண்ட்டை தப்பாக பேசினார். மற்றவங்க பிலோ 18 அவங்களும் குடிச்சிருந்தாங்க. யோ பிரதர், எதுக்கு இந்த கடமை வெறி? இப்படி சின்ன குத்தத்துக்கெல்லாம் அரெஸ்ட் பண்ணணும்னு ஆரம்பிச்சிங்கன்னா ஊரில் இருக்கிற எல்லாரும் உள்ளதான் இருப்பானுங்க, நீங்கள் ஒருத்தர் தான் வெளியே இருக்க வேண்டி வரும். இவ்வளோ ஸ்டிஃப்னஸ் கூடாது, வளையாத மூங்கில் உடஞ்சிரும். அதுக்காக ஓவரா வளைஞ்சா நிமிர முடியாது சார். கண்ணு, நாங்கள்லாம் கும்பகோணத்தில் மாமூல் கொடுக்குறாங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்தே குனிஞ்சிக்கிட்டு போவோம். ஒருத்தனுக்கு பயமே இல்லைன்னா ஒன்று அவன் போதையில் இருக்கணும், இல்லை பிரம்மச்சாரியாக இருக்கணும். கல்யாணம்னா எல்லாம் தானாக சரியாயிடும். கடமை ஒன்றும் வியாதி இல்லை சார் சரியாகிறதுக்கு. யோ, அநியாயத்துக்கு நல்லவனா இருக்கான்யா? எஸ்ஐ சார், ஒரு மனுஷனுக்கு ஞானம் எங்கே வரும் எப்படி வரும்னு யாருக்குமே தெரியாது. புத்தருக்கு போதி மரம், நியூட்டனுக்கு ஆப்பிள் மரம் மாதிரி உங்களுக்கு இந்த ஸ்டேஷன் தெளிவை கொடுக்கும் சார். இங்கேருந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போனால் மேலே தான் போகணும். அது பதவி மேலேயா இல்லை பரலோகமாங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது சார். உங்களை அயோக்கிய நான் மாற சொல்லலை, பொழைக்க தெரிஞ்சவனாக இருக்க கற்றுக்குங்க. பார்த்தீங்கள, நான் எப்போ ஸ்டேஷனுக்கு வந்தாலும் அந்த லாக்கப்பை கும்பிட்டுட்டு தான் அந்த சேருக்கு வருவேன். ஏன்னா கைதிங்க நமக்கு கடவுள் மாதிரி. நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன், நீங்கள் இதை பற்றி யோசிங்க. யோ, அந்த மெனு கார்டை கொஞ்சம் படிச்சு சொல்லுங்கயா. ஓகே சார், இந்தாங்க சார். செய்யணர் தான் 1000 ரூபா, வீர பிள்ளைங்க 5000 ரூபா, வழிப்பறி 1000 ரூபா, வீடு புகுந்து திடுனா 30%, சைபர் கிரைம் 3000, வாய்க்கா தகராறு 2000, கூட்டமா கொண்டா 1 லட்சம், தனியா கொண்டா 50000, கற்பழிப்பு 50000, கல்ல கதல் 5000 ரூபா. எது பண்ணாலும் 30% கமிஷன் எங்களுக்கு வந்துடணும். ஸ்பான்சர்ட் பை கந்தன் டூப்ளிகேட் கீஸ், மாமி மசாஜ் சென்டர், பஜன்லால் அடவு கடை, விஜயா லாட்ஜ், லட்சுமி பார்க், கோழிப்படைக்குழு, குணசேகரன். அது அவ்வளவுதானா? இப்ப அவ்வளவுதான் சார், போய் வேலையை பாருங்க. தங்க பதக்கம் பார்த்துட்டு வந்திருப்பாரு. ஒத்துக்க மாட்டியா? ஐ எம் கண்ணன். இந்த ஸ்டேஷன்ல நானும் ஒரு எஸ்ஐ. வணக்கம் சார். ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? இது கரப்ஷன் சார். அது உங்க பாஷையில், அவங்க பாஷையில் அதுக்கு பேர் சர்வேவல். அதுக்காக பொண்டாடி பிள்ளையெல்லாம் கூட்டி கொடுக்க முடியுமா? இதே கேள்வி தான் நானும் கேட்டேன். இன்ஸ்பெக்டரை பார்த்து இந்த ஸ்டேஷன்ல சேர்ந்த புதுசுல அதுக்கு என்ன பண்ணாங்க தெரியுமா? ஒரு தடவை சொன்னா புரியாது. என்னை கடத்திட்டு போயிட்டு இன்ஸ்பெக்டர் மற்றவங்களும் மிரட்டினாங்க. ஒழுங்கா எங்க கூட சேர்ந்து லஞ்சப்படத்துல ஷேர் வாங்கிட்டு அமைதியாருன்னு கட்டாயப்படுத்தினாங்க. எனக்கு அப்படி ஒரு பணமே தேவையில்ல சார். என் வாழ்க்கை நாசமா போனாலும் பரவாயில்ல, நான் கை நீட்டி காசு வாங்க மாட்டேன். நான் முடியாதுன்னு சொன்னதும் என்னை கிளம்ப சொன்னாங்க. நான் கிளம்புனா போ. எங்க போற? உன் பொண்டாடி புள்ள குட்டி உனக்கு வேணா? சார் சார் சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், என் பொண்டாடி குழந்தைங்களும் ஒண்ணும் பண்ணிடாதீங்க சார், ப்ளீஸ் சார். குடும்பம் தான் உன் வீக்னஸ், எனக்கு பண வீக்னஸ். உன் பங்கு பணத்தை நீ வாங்கலாம் பரவாயில்ல, என் வழியில கிராஸ் மட்டும் பண்ணிடாத. அப்படி கிராஸ் பண்ண நினைச்ச உன் குடும்பத்தை மொத்தமா தூக்கி. பலவீனம் தெரியாம இருக்கலாம், ஆனா இல்லாம இருக்க முடியாது. அது அவனுக்கு என்னைக்கு தெரிய வருதோ அன்னைக்கு நம்ம அம்மாலாம் இருக்கும். அப்படி ஒரு நிலைமை வந்தா நான் வேலையை விட்டுடுவேன். தன்மானத்தில் அண்ணே. வணக்கம் அண்ணே. வணக்கம். நீங்க? என் பேர் சக்தி அண்ணே, பெரிய அண்ணன் பையன். நீங்க பெரிய அண்ணனை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன். எங்க ஊர்ல இது வரைக்கும் பெரிய பெரிய பில்டர்ஸ் எல்லாம் கூட எங்களை வந்து பார்க்காம தொழில் பண்ணதில்லை, ஆனா நீங்க மட்டும் இது வரைக்கும் பார்க்கவே இல்லையே. நான் ஏன் உங்களை பார்க்கணும்? நீங்க மதுரைக்காரர் இல்ல, அதான் கொஞ்சம் முறுக்கிட்டு நிக்கிறீங்க. யோ, சும்மா வளவளன்னு பேசாதியா? உனக்கு என்ன வேணும் நேரடியா கேளு. என்ன சவுண்ட் ஓவரா குடுக்குற? இது எங்க ஊரு, இங்க நாங்க தான் பேசணும், மத்தவங்க எல்லாம் கேட்கணும். என்ன பண்ணணும்? இது அழகு. நீ என்ன பண்ற? நாளைக்கு ஒரு 20 லட்சம் எடுத்துட்டு வந்து அப்பா கிட்ட கொடுத்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போறேன். 20 லட்சமா? என்ன வாய புழக்கிற? 2.5 கோடி ரூபாய்க்கு நேத்தான ஒரு இடத்த வாங்கி ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிருக்க, 20 லட்சம் ரூபாய்க்கு இப்படி ரியாக்ட் பண்ற? எங்க, ஒவ்வொரு காசும் நான் உழைச்சு சம்பாதிச்சதுங்க, நான் ஏன் உங்களுக்கு கொடுக்கணும்? எல்லாருமே உழைச்சுதான் சம்பாதிக்கிறாங்க, ஆனா உழைச்ச காசுல ஒரு அமௌண்ட வரிங்கிற பேர்ல அரசாங்கத்துக்கு கட்டுறாங்கல்ல, அது மாதிரி தான் இதுவும். இங்க நடக்கிறது எங்க அரசாங்கம், இங்க நீ வரி கட்டிதான் ஆகணும்.
முடியாதுனா? இது வரைக்கும் முடியாதுன்னு சொன்ன யாருமே உயிரோட இருந்ததில்ல. நாளைக்கு பணத்தோட வந்து பாரு. டாடி! சாரி டாடி, ஸ்கூல் டீச்சரை பார்த்து பேசிட்டு இருந்தா, அதான் லேட் ஆயிடுச்சு. பில்டர் பொண்ணுனா சும்மாவா? வாஸ்துப்படி கன்னி மூளை குபேர மூளை எல்லாம் பெர்ஃபெக்டா இருக்கு. இப்போ இப்பயே குடியேறிங்க போல இருக்கு. டேய் கவலைப்படாத, கம்ப்ளைன்ட் கொடுத்து போண்டா. வணக்கம் சார். வணக்கம். குட் மார்னிங் சார். மார்னிங். குட் மார்னிங் சார். சார், இன்ஸ்பெக்டர் சார், எப்படியாவது நீங்க தான் காப்பாத்தணும் சார், ப்ளீஸ் சொல்லுங்க. என் பேர் பிரேம்நாத் சார். குவாலிட்டி பில்டர்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வச்சிருக்கேன். சிட்டியில ஏறி ஓரமா லேக் யூ அபார்ட்மெண்ட்ஸ் அபார்ட்மெண்ட்ஸ் கட்டிட்டு இருக்கோம் சார். இதெல்லாம் சார் கேட்டிட்டு, இது இன்ஸ்பெக்டர் கேஸ் சார். ஏன் ஒவ்வொரு கேஸ் இன்கிரிமெண்ட் இருக்கா? இது பப்ளிக் பிரச்சனை, நீ கூட ஹேண்டில் பண்ணலாம். இன்ஸ்பெக்டரேட்னு டிபார்ட்மெண்ட் பிரிக்காதீங்க. நீங்க சொல்லுங்க சார். சார், இப்ப நான் பில்டிங் கட்டணும்னா 20 லட்சம் ரூபாய் மாமூல் தரணும்னு என்ன மிரட்டுறாங்க சார். யாரு பெரிய என்ன பையன் சக்தி சார்? கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க. பேப்பர் பேனா எடுத்து கொடுங்கப்பா. சார் கம்ப்ளைண்ட் எழுதணும்ல. வணக்கம் சார். யாரோ பெரிய அண்ணா அவர் பையன் சக்தி மேல குளமரத்தில் கேஸ் கொடுக்க வந்திருக்காரு. சக்தி மேலையா? சக்தி ரொம்ப நல்ல பையனாச்சு, இப்படி பேசி டைம் வேஸ்ட் பண்ண மாட்டானே. கோவம் வந்தா கொண்டுருவான். அப்படி அவன் உங்களை மிரட்டுறான்னா அவனுக்கு உங்க மேல ஏதோ சாஃப்ட் கார்னர் இருக்குன்னு அர்த்தம். யூ ஆர் வெரி லக்கி. என்ன சார் இப்படி பேசுறீங்க? யோ, அவனுங்க ரொம்ப மோசமானவனுங்கயா. பேப்பரும் பேனாவும் இருந்தா கம்ப்ளைண்ட் எழுதிடலாம். ஆனா சாட்சி சொல்றதுக்கு உசுறு வேணும். கோர்ட்டு கேஸ்னு போகாம பேசி முடிச்சிடலாம். எது சார் பேசி முடிச்சுக்கணும்? ஒரு அக்யூஸ் மேல பப்ளிக் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது ஏன் சார் ஆக்ஷன் எடுக்கக்கூடாது? அப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்தா உடனே ஆக்ஷன் எடுத்துணும். எஸ் சார். யோ வேட்டு, நான் ஸ்டேஷன்ல இல்லாத போது இந்த எஸ்ஐ உன் ஜாதி பேரை சொல்லி திட்டம் நல்லது இல்ல, கம்ப்ளைண்ட் கொடுக்குறியா? தரேன் சார். என்ன எஸ்ஐ சார், ஆக்ஷன் எடுத்துடலாமா? சார் இது போய் சார். இது யோ எவனே முன்ன பின்ன தெரியாத பில்டர், அவனை நீ நம்புவ? என் கூட பல வருஷமா வேலை சார் ஏட்டு, அந்த ஆளை நம்பி ஆக்ஷன் எடுக்க கூடாதா என்ன? நீங்க எப்படியாவது பேசி பிரச்சனை முடிச்சுடுங்க சார், என்னால படம்லாம் தர முடியாது சார். அப்படி போல்டா சொல்லியா? அப்பதான் பிரச்சனை சால்வ் ஆகும். எதா இருந்தாலும் உடனே பேசணும். யோ சக்தி. சொல்லு பாண்டியா. என்னயா அநியாயம் பண்றீங்க? 20 லட்சம் ரூபாய் கேட்டு பில்டரை மிரட்டுறீங்களாமே. அப்படின்னா நம்ம ஊருக்கு எப்படி அபார்ட்மெண்ட்ஸ் வரும்? நம்ம நாட்டோட சென்செக்ஸ் எப்படி உயரும்? இந்தியா எப்பதான் ஏன் வல்லரசு ஆகும்? ஆனா உன்ன உடனே பொண்டாட்டி பிள்ளை கிட்ட தூக்குறேன்னு நடந்து முடிக்கிறது ரொம்ப தப்பியா சார்? உங்க பொண்டாட்டி என்ன கோயிலுக்கா போயிருக்கு? ஆமா சார். உங்க அப்பா பேங்க் போயிருக்காரா? ஆமா சார். உங்களுக்கு சார் தெரியும். சக்தி சக்தி அவசரப்படாத, அப்பா பெரியவர், விட்டுரு, அவரை ஒன்னும் பண்ணக்கூடாது. அப்புறம் பொண்ணு மேட்டர் விட்ட என்னது? பொண்ணு வேற இருக்கா? ஐயோ பொண்ணுக்கு என்ன சார் ஆச்சு? சார் பெத்ததும் பெத்தீங்க, ஒரு பையனை பெத்திருக்க கூடாது, இல்ல ஒரு சுமாரான பண்ணையாவது பெத்திருக்கணும். பொண்ணு ரொம்ப அழகாமே. எப்படி அது நீங்க பேசி முடிச்சு? சக்தி 20 லட்சம் கேக்குறது ரொம்ப அநியாயம் சக்தி. இது டீல், எல்லாத்துலயும் ஒரு நியாயம் இருக்கணும். பில்டர் ஒரு குட் நியூஸ், 17ல முடிக்க சொல்லிருக்கேன். உசுருக்கு எந்த ஆபத்து வராதுன்னு சொல்லி மாசாணியம்மன் மேல சத்தியம் பண்ணிருக்கான். டோன்ட் யூ வரி சார், இது அநியாயம் சார் அப்படின்ற. யோ பில்டர், நீ 5 பைசா கொடுக்கவானா? உன் பொண்ணை கும்பலா கெடுத்து குப்பை தொட்டில போட்டதுக்கு அப்புறம் இந்த காக்கி சட்ட மாப்பிள வந்து கல்யாணம் பண்ணிப்பாரு, நீ கிளம்பு. ஐயோ வாடா சார், நான் 17 லட்சம் ரூபாய் கொடுத்துறேன் சார். யோ என்ன எஸ்ஐ மாப்பிள வேணான்ற? ஐயோ குடும்பத்தை ஒண்ணு பண்ணாதீங்க சார், நான் பணத்தை கொடுத்துறேன் சார். வெரி குட் பாய். 15 அங்க தர, 2 இங்க தர, ஏற்கனவே டைம் ஆயி போச்சு. 2 மணிக்கு பேங்க் மூடிடுவான். கிளம்பு. கிளம்பியா சார்? என்ன சார் இதெல்லாம் கைது பண்ணுங்க, பார்த்தா கட்ட பஞ்சாயத்து பண்ணி வைக்கிறீங்க. கைதா? யார? சக்தியவா? இதுல மொத்தம் எத்தனை பேர் உன்னால அடைக்க முடியும்? 10 பேர். நெருக்கி அடைச்சா? 25. இன்னும் கொஞ்சம் நெருக்கேன், 50 பேர் அடைக்கலாம். 500 பேர் வருவான். சக்தி அரஸ்ட் பண்ணா 500 பேர் வருவான். எங்க அடைப்ப? ஸ்டேஷன்ல அடைக்க இடமெல்லாம் வேணா இருக்கலாம், ஆனா போதைக்கு நிறைய இடம் இருக்கு. இந்த டைமிங்ல ரைமிங்கா பேசுறது புது சட்டையில சாயம் போற வரைக்கும் தான். நாள் ஆக ஆக காட்டன் சட்டை மாதிரி உன்னோட கடமை உணர்ச்சியும் சுருங்கிடும். இந்த லா லான்னு அலையிறத விட்டு கொஞ்ச நாளைக்கு லவ் லவ்னால டைம் ஆகுது பாஸ் ஆகும். வால்டர் வெற்றிவேல் மாதிரியே ஃபீல் பண்றாயா? சார் எதுக்கு வந்திருக்கோம்?
இது என்கொயரியா? என்கொயரியா? இதான் நம்ம ஹெட் குவார்ட்டர்ஸ். புரியலையா? பெரிய அண்ணன் வீடு. நந்தா, நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவர். வேலைக்கு சேர்ந்த உன்னையே இங்க வந்துட்டீங்க. நான்லாம் இங்க வரதுக்கு எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா? என்ன பண்றது? உங்களுக்கு பாண்டியன் மாதிரி ஒரு நல்ல சீனியர் ஆபீசர் கிடைச்சிருக்கான். எனக்கெல்லாம் அப்படி யாரும் கிடைக்கலையே. பரவாயில்ல, வாங்க போலாம். சார், நான் வரல, நீங்க போங்க. ஏன்யா? சார், ஒரு போலீஸ்காரன் கிரிமினல் வீட்டுக்குள்ள கால் எடுத்து வைக்கிறான்னா ஒன்னு என்கொயரியா இருக்கும், இல்ல அரெஸ்டா இருக்கணும். கை கொடுக்கலாம், போக கூடாது. நான் வரல. நான் உங்களை கை கொடுக்க சொன்னேனா? சார், நான் உங்க சீனியர். என் இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணுங்கிறதுக்காக தான் மாசம் போறதா உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. வாங்க போலாம். அதான் சொல்லிட்டாருல, மாசம் மாசம் நிக்காம வாங்க. வணக்கம் பெரியனா. வா பாண்டியா. வணக்கம் அண்ணாச்சி. ஏடு, நல்லா இருக்கியா? ஆ, நல்லா இருக்கேன் அண்ணாச்சி. தம்பி யாரு, ரொம்ப வரப்பா இருக்காரு. புது எஸ்ஐ, பேரு நந்தா. வணக்கம் தம்பி. தம்பி, பதில் வணக்கம் சொல்றதுதான் தமிழர் பண்பாடு. அந்த எங்கேதான் கூட தெரியலையே. நான் உங்களை பார்க்க வரல, சீனியர் ஆபீசர் வந்திருக்காரு, நான் கூட வந்திருக்கேன். பாண்டியா, சுமார் இவர் ஏதோ ஒரு கொள்கையோட தான் போலீஸ் வேலைக்கு வந்திருக்காரு. அதான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் போலீஸ்ங்கிறது வேலை கிடையாது, ஒரு வரம், இந்த காக்கிச்சிட்ட ஒரு தவம். ரொம்ப ரைமிங்கா பேசுறீங்க தம்பி. சார், வித் யுவர் பெர்மிஷன், நான் கொஞ்சம் வெளியில இருக்கேன். சரி, என்ன அவன் பேசுறதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ அதுல தெளிவா இரு. இந்த ஊர்ல ஒருத்தன் நம்மள சப்போர்ட் பண்ணலன்னாலும் பரவாயில்ல, எடுத்து நிக்க கூடாது. சரி, அதை விடுங்க. நீங்க எதுக்கு வர சொன்னீங்க அதை சொல்லுங்க. யோ ஏட்டே, கணக்கு பிள்ளை போய் பார்த்து என்ன ஒண்ணா வாங்கிட்டு போ. நாங்க மூணு பேர் இருக்கோம், பார்த்து பண்ணுங்க. என்னையா குப்பைக்கார மாதிரி பேசுறீங்க? எத்தனை பேர் இருக்கீங்களோ சொல்லி வாங்கிங்க கணக்கு பிள்ளைகிட்ட. நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை. பாண்டியா, சக்தியை பத்தி ஒரு பில்டர் உன்னிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண வந்திருப்பானே. நான் தான் அதை அப்பவே போன்ல பேசி முடிச்சிட்டேனே. நீ முடிச்சிட்ட? அவன் புதுசா ஒரு ஆட்டத்தை ஆரம்பிச்சிருக்கானே. என்னென்ன சொல்றீங்க? அவன் மதுரையில இருந்து டுக்கு ரவின்னு ஒருத்தனை இறக்கியிருக்கான். நீ போய் அது என்னன்னு பேசி முடி. பேசவா இல்ல முடிக்கவா? பேசி பாரு, செட் ஆகலன்னா முடிச்சிரு. எதுக்கு சார் பின்வழியில போறோம்? சில விஷயங்கள்லாம் பின்வழியில போய் தான் சரி பண்ணணும். வாங்க வாங்க சார். லாஜில் எந்த பாட்டியும் இல்லை, இப்போ வந்துருக்கீங்க. எந்த ரூமில் வெளியே இருக்காங்க தங்கியிருக்காங்க சொல்கிறா? ரூம் நம்பர் 302லையும் 410லையும். 302ல் வெறும் ஆம்பளை தான் இருக்காங்க. கிளம்பு. ஆ, எஸ் சார், நீங்கள் இங்கேயே இருங்க, நான் சோலோவை போய் சாதனை பண்ணுறேன். டேய், யாராவது இங்கே வர சொன்னீங்க? அண்ணே, நான் தானே ஒரு ஃபிகரை வர சொன்னேன். டேய், போடா, போய் காசுடுறா. நந்தா, கொஞ்சம் வெளியே இருங்க.
அட வெளியேறுங்கன்னு சொல்றேன்ல. ஏய் இப்ப சொல்றேன், யார் ராவுன் அம்ச்சது? இந்த ஊருக்கு எதுக்குடா வந்த? இந்த ஊர் எம்.பி. பெரியண்ண போடுதல்ல பில்டர் பிரேம்நாத் நிறைய பணம் கொடுத்தாரு. அப்போ நீ நிறைய பணம் வச்சிருக்க. சரி, உன்னை போட சொல்லி பெரியண்ண எங்கிட்ட சொல்லிருக்காரு, முடிச்சிட்டா? சார் சார், உங்களுக்கு என்ன சார் வேணும்? என்ன வேணும் கேக்காதரா, எவ்வளவு வேணும் கேளு. சார் உங்களுக்கு எவ்வளவு சார் வேணும்? நீ எவ்வளவு வச்சிருக்கியோ அவ்வளவும். பச்சை நோட்டு 15 லட்சம் தானே? நந்தா, நந்தா சார். ஆமா, இதுவரைக்கும் ஏதாவது பொறுக்கி புறம்போக்கு மொள்ள மாதிரி எதையாவது என்கவுண்டர் பண்ணிருக்கீங்களா? இல்ல சார். அப்ப முதல் போனே இதை பண்ணுங்க சார். ஷூட் பண்ணுங்க சார். சார் நம்ம கிட்ட ஷூட்டிங் ஆர்டர் இல்லையா? பிரதர் சார் போயாங். யோ, உனக்கு விளக்கம் சொல்லியே விடுஞ்சிரியா? சார் சார், சின்ன கல்லு பெத்த லாபம். இந்த டுக்குரவி கிட்ட பேசி பார்த்தேன், சரிப்பட்டு வரல, அதனாலதான் பாட்டு பாடி மொத்தமா முடிச்சிட்டேன். சரி விடு, ஒரு வில்லா முடிஞ்சான். சனிக்கிழமை பார்ட்டி வச்சு பஜனை பாடிடுவோம். நீ வரும்போது மறக்காம அந்த அம்மா சோப்பு எஸ்ஐயும் கூட்டிட்டு வந்துரு. நல்லா இருக்கா அண்ணாச்சி? சரக்கு சரக்கா சொன்ன. சூப்பர் சூப்பர். என்ன பத்மினி, பார்ட்டி அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சா? ரெடி பண்ணிட்டு இருக்கேங்க. பண்ணிட்டே இருக்கேன். இங்கே நின்னா வந்தவங்கள போய் கவுனி. இது போறேன். அந்த மேட்டர் ரெடி பண்ண. ஓகே சரிங்க. ஹலோ பலே பாண்டியா, என்ன பார்ட்டிக்கு முதலாளி அனுப்ப இன்னைக்கு லேட்டு? கடமை அழைக்கிறது சார், என்ன செய்யறது? இதான் நம்ம புதிய எஸ்ஐ நந்தா சார். தெரியும். உங்களுக்கு தெரிஞ்சவரா? ஒரு நிமிஷம் உங்ககிட்ட தனியா பேசு. என்னையா சொல்ற? எஸ் சார், இட்ஸ் அ பிளான் மர்டர். ஏதாவது ஆதாரம் இருக்கா? இருக்கு சார், அவங்க பேசுனதை என் மொபைல் போன்ல ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஆர்வமா இருங்க நந்தா, ஆனா ஆர்வ கோளாறா இருக்காதீங்க. பாத்தீங்களா, நீங்க என்ன பத்தி கொடுத்த கம்ப்ளைண்ட் எங்கிட்டே திருப்பி வந்துச்சு. அப்புறம் லாஸ் எனக்கு இல்ல நந்தா, உங்களுக்கு தான். இந்த மெமரி கார்டோட விலை 400 ரூபாய் சார். உங்க ரூட்ல மட்டும் நீங்க போங்க, என் ரூட்டை கிராஸ் பண்ணாதீங்க. அப்படி கிராஸ் பண்ண நினைச்சா ரிவீட்டு. என்ன பாண்டியா, என்ன சொல்றாரு? ஏதோ நாட்டுக்கு நல்லது பண்ணணும்ன்றார் பெரியண்ணா. தாராளமா செய்யட்டும், நமக்கு சேர்த்து செய்ய சொல்லு. அத விடுங்க, ஆல்கஹால் சைட் டிஷ் எல்லாம் ரெடியா இருக்கு, உரிக்கிறதுக்கு கோழி எதுவும் இல்லையே. எனக்கு உன்னை பத்தி தெரியாதா? ஆல்கஹால் சாப்பிட்டாதான் ஆட்டம் போடணுமா உனக்கு?
லேட்டா வந்தாலும் மாமா வெயிட்டா தானே வந்துக்கிறான். இந்த அப்படி என்ன அது இருமல் மருந்துரு அன்னைக்கு லோக்கு லோக்கு நிரம்பிட்டு இருந்தல. ஐயோ வாழ்ந்தா உனக்கு வெப்பாட்டியாவது வாழணும், இல்லைன்னா செத்துடணும். எடு கையா, இந்த சென்டிமெண்டா பேசி செட்டில் ஆகிற அக்கௌண்ட்லாம் நம்மகிட்ட வேலைக்கு ஆகாது. வந்தமா ரிப்பன் வெட்டணுமா கை தட்டணுமான்னு போயிட்டே இருக்கணும், புரியுதா? காயத்தை வேஸ்ட் பண்ணாது. ஓமே இப்படிதான். ஸ்டாப் 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 ஏய் ஸ்டாப் 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 இடியட் சார், நீங்களா? நல்ல வேளை, ரொம்ப அர்ஜென்ட் சார், லிஃப்ட் தர முடியுமா ப்ளீஸ்? லிஃப்டா? ஒரு தடவை லிஃப்ட் கொடுத்த கிஃப்ட் வாங்கியதே போதும், முடியாது சார். சார் 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 எமர்ஜென்சி சார், ஒரு உயிருக்கே ஆபத்து சார், ப்ளீஸ் சார். உயிருக்கு ஆபத்து? ஆமா சார், என் ரேவதி ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டா, நம்ம தான் போய் அவளை காப்பாத்தி கூட்டிட்டு வரணும். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் ப்ளீஸ் சார். நம்பலாமா? நான் போய் சொல்ல மாட்டேன், உங்க மேல சத்தியம். என் மேல சத்தியமா? ப்ளீஸ் சார். சரி ஏறு. ரொம்ப தேங்க்ஸ் சார். ரேவதி செல்லம், உன்னை எப்படியாவது காப்பாத்திடுவேன். ஆரம்பிக்கிறதுக்குள்ளே யார் யாது ஓவர் ஓவர்ங்கிறது. இன்ஸ்பெக்டர் பாண்டியன் ஹியர், ஓவர். பாண்டியன், வேர் ஆர் யூ நவ? சார், இங்க பக்கத்துல விபச்சாரம் நடக்கதா தகவல் வந்தது, அதான் பார்க்கலாம்னு வந்திருக்கேன். பாத்துட்டீங்களா? பாத்துக்கிட்டே இருக்கேன் சார். ஓ சார், பாத்துக்கிட்டே இருக்கேன் சார். பாத்துது போதும். ரயில்வே கோடவுன் கிட்ட ரெண்டு டெரரிஸ்ட் பதுங்கி இருக்காங்க, உடனே போய் அவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க. ஓகே சார். என்னையா? எனக்கு பதிலா இதுக்கு வேற ஒருத்தனை கிளப்பி அனுப்பணும். யார அனுப்பணும்னு பாக்குறேன், செட்டே ஆக மாட்டேன். இங்கதான் சார், இங்கதான் இங்கதான். ஸ்டாப் ஸ்டாப், ஒரு நிமிஷம். ஏய் ஹலோ, என்ன பண்ற? ஹலோ, ஏய் போய்டாதீங்க, இங்க இருங்க, வந்துடுறேன். அதேபடி ஆஃபீஸ் டாகே நம்ம கழுத்துல போடுறது கேவலமா நினைக்கிறோம். இவளுக்கு போட்டு விட்டா மத்த நாய்களை மட்டுமா பார்க்க மாட்டாங்களா? சரி சரி, உங்க ஹெல்ப்புக்கு ரொம்ப நன்றி, இனிமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். பாய்.
செல்லம் கண்ணத்துல நச்சுன்னு ஒரு கிஸ் அடி. கிஸ் மட்டும் தானா? நீ கண்ணத்துல அடிக்கிற கிஸ்ல மூளை சூடாயி ஐடியா தெரியணும். யப்பா சூப்பர் ரி. கிஸ் இல்ல ஐடியா. ஹலோ நந்தா, நீங்க எங்க இருக்கீங்க சார்? நைட் ரவுண்ட்ஸ்ல இருக்கேன். நண்பா, கடமை உனக்காக ஆர்த்தி எடுத்து காத்துட்டு இருக்கு. நான் சொல்ற இடத்துக்கு போங்க. சொல்லுங்க சார். நம்ம ரயில்வே கோடவுன்ல ரெண்டு திருடங்க பதுங்கி இருக்காங்களா? நீங்க போய் வாட்ச் பண்ணுங்க, நான் பின்னாடியே வந்துடுறேன். சார், ரெண்டு பேர் தானே? ஐ கேன் ஹேண்டில் இட். நந்தா, உங்க கடமை உணர்வை கண்டு என் மனசு ரொம்ப சந்தோஷப்படுது நந்தா. ஆனாலும் ஜாக்கிரதை. ஓகே சார். ஏய்யா, தீவிரவாதின்னு சொல்லாம திருடன்னு சொல்ற? தீவிரவாதின்னு சொல்லி போகாம விட்டான்னா? ஐயோ, கேடி போலீசியா நீ? உடம்பெல்லாம் மூளைதான். உடம்புல வெறும் மூளை மட்டும்தானா? ஏய், நீ வெக்கப்படுறது நடிப்புன்னு தெரிஞ்சாலும் நல்லா தாண்டி இருக்குது. ரிப்பன் வெட்டலாமா? புதா கலர் ரிப்பன். என்னாச்சு சார்? இவங்க சாதாரண திருடங்க கிடையாது, தீவிரவாதிங்க. டேஞ்சரஸ் வெப்பன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. புடிச்சிட்டீங்களா இல்லையா? புடிச்சாச்சு சார். என் கஸ்டடியில தான் இருக்காங்க. வெரி குட். நீங்க கோடவுன் விட்டு வெளியே வராதீங்க, நான் வரும்போது ஸ்பெஷல் ஃபோர்ஸோட வரேன். ஓகே சார். ஹலோ. ஹலோ சார். ஹலோ, பிரஸ் கவுன்சிலா? வெல்டன் மிஸ்டர் நந்தா, வெல்டன். உங்கள் கடமை உணர்ச்சி நான் ரொம்ப பாராட்டுறேன். உங்களை மாதிரி ஒரு ஆஃபீஸர் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக தேவை. வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். என்னாச்சு நந்தா? ரத்தம் சார். சார், உங்களை மாதிரி வீரரோட ரத்தம் என் உடம்புல பட்டா என்னோட வீரம் இன்னும் பொங்காது. ஆமாம், இவங்க லீடரோட பேரை சொன்னாங்களா இல்லையா? இல்லை சார். சொல்லலையா? உங்களுக்கு ட்ரைனிங் பார்த்தாதுன்னு நினைக்கிறேன். இந்த பாண்டியன் சாரோட ஸ்டைலை பாருங்கள். சொல்கிறான் லீடர் பேர். புல்ஷிட். ஒரே பஞ்சில் சொல்லிட்டான் பார்த்தீங்களா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க சார். அவன் எர்மஸ் ஆனன்னு சொல்கிறான் சார். யோ,
ஒரு லீடர் எப்படியா எருமசாணன் பேர் வச்சுக்க முடியும்? அப்போ உங்களை திட்டுறேன் சார். திட்டினேன் இவனுக்கு ரெண்டு பேரும் ஸ்டேஷன்ல வச்சு லாடம் கட்டலாம், அதெல்லாம் பத்திரமா எடுத்து வந்துருங்க. என்னோட தமிழ்நாட்டு வீரன் தான் இவங்களை பிடிக்க வச்சது. செத்தாலும் பரவாயில்லன்னு உயிருக்கு துணிஞ்சு இவங்களோட சண்டை போட்டேன், இவங்களை பிடிச்சேன். நான் தனியால சண்டை போட்டு இவங்களை பிடிச்சதை பார்த்ததுல இருந்து எஸ்ஐ கொஞ்சம் பதட்டமாவே இருக்காரு. ஏனுங்க எஸ்ஐ, சரிதானுங்களே? You're great, sir. We are proud of you. Thank you. உங்க பாராட்டுகளுக்காக நான் எதுவுமே செய்யறதில்ல. என்ன பொறுத்த வரைக்கும் போலீஸுங்கிறது ஒரு வேலை இல்லை, வரம். அதே மாதிரி நாட்டில் நடக்கிற ஒவ்வொரு பிரச்சனையும் தீக்கிறதுக்கு நான் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் தவம். ஒவ்வொரு மக்களும் மூச்சு விடுறது அவங்க வாழறதுக்காக. என்ன பொறுத்த வரைக்கும் நான் விடுற ஒவ்வொரு மூச்சும் மக்களுக்காக. சார், இந்த ஆப்ரேஷன் சக்சஸ்ஃபுல்லாக முடிஞ்சு அப்படியே ஒரு சில்லு எடுத்துக்கலாமா? கண்ணன் சார், இவங்க ரெண்டு பேரையும் வண்டியில் ஏற்றுங்க. என்னடா கஷ்டப்பட்டு டெரரிஸ்ட் பிடிச்சது நம்ம பாராட்டெல்லாம் இவனுக்கா? அதானே யோசிக்கிறீங்க நந்தா? பாராட்டிலே சிறந்த பாராட்டு சீனியரோட பாராட்டு. அதுதான் நான் வந்தவொடனே உங்களுக்கு சொல்லிட்டேனே. உதாரணத்துக்கு கிரிக்கெட்டை 11 பேர் விளையாடுவாங்க, ஆனா கடைசியில கப்பு யாருக்கு போய் சேருது? கேப்டனுக்கு தானே. சார், கப்பு வாங்கணும்னா கேப்டன் கூட விளையாண்டுதான் ஆகணும். விளையாடாம கப்பு வாங்குற உரிமை கேப்டனுக்கு கூட கிடையாது. ஐயா நந்தா, இதுக்கெல்லாம் டென்ஷனா எப்படி? இப்போ ஊரில் போய் இதெல்லாம் நான் பண்ணல, நந்தா தான் பண்ணார் சொன்னால் யாரும் நம்ப போகிறாங்களா என்ன? ஏன்னா அந்த பாண்டியன் சாரோட இமேஜ் அந்த மாதிரி. உங்களுக்கு முன்பாகவே நான் இந்த காக்கி சிட்டை அணிந்து விட்டேன் சகோதரரே. அதனால தான் சார் இன்னும் உங்களுக்கு மரியாதை கொடுத்துட்ருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ் நந்தா. What's happening here? Once you catch terrorists, you should inform us. But what did you do? That is, madam, Please, don't say anything. Why did you inform the press? It's a secret operation for the public, not for publicity. Madam, press ingoing, me outgoing. என்னைய வளர்ற? What is your qualification? என்ன படிச்சீங்கன்னு கேக்குறாங்க. இளங்கலை தமிழ் இலக்கியம் மேடம். Do you speak Hindi or English? தெலுங்கு தெரியாது மேடம். I can speak in English ma'am as well as in Hindi. Achha. How did the news get to the press? I don't know ma'am. When the terrorists were arrested, the press was already there. Do you see a foul play? What's your opinion about the inspector? He is a good guy, a bit short tempered. Okay. You find anything fishy, call me. Yes ma'am. Don't worry Pandian, the next time when I come I am reading English madam. No, I'll learn Tamil. Nanda, come with me. Sir, konjam. Appara. Vaazhga Tamil. Yo, unnai yara thoppi kattu sonna sir. Sir, ungalku English theriyillanu varthapadadinga sir. Yo, adukku varthapadalaya? அவனுக்கு இங்கிலீஷ் தெரியுதையா? ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார். யோ, உனக்கு இங்கிலீஷ் தெரியுமா? ஒரு வார்த்தை தான் சார் தெரியும். ஏய், ஏன் இவ்வளோ கோவப்படுறீங்க? கோவப்பட்டு உங்கள் உடம்பு கெடுத்துக்காதீங்க. ஏன் என் கோவத்தில் நியாயம் இல்லையா? கரெக்டான கோவம் தான், ஆனால் என்ன பண்ணுறது? ஒன்றுமே பண்ண முடியாதனால தான் எனக்குள்ளேயே நான் புழுங்கிட்டு இருக்கேன் கண்ணன். அவன் அனுப்பும்போது தீவிரவாதின்னு சொல்லி அனுப்பல, திருடன் சொல்லி தான் அனுப்பிச்சான். அதனால தான் நான் தனியாக போனேன். உங்கள் உயிருக்கு எதாவது இருந்துச்சுன்னா? என் உயிரை பற்றி நான் கவலைப்படல கண்ணன். ஆனால் என்னோட சமாதியில் என் பேர் தான் எழுதியிருக்கணும், இன்னொருத்தன் பேர் எழுதியிருக்கக்கூடாது. விடுங்க நந்தா, ஒருத்தனோட புகழையும் வெற்றியையும் இன்னொருத்தனால சொந்தம் கொண்டாட முடியாது. எக்ஸ்கியூஸ் மீ, கங்க்ராச்சுலேஷன் சார். பேப்பரில் ஃபோட்டோ பார்த்தேன், உங்கள் டீம் டெரரிஸ்ட்டை பிடிச்சிட்டாங்களாமே. சூப்பர் சார், இதே மாதிரி எல்லா போலீஸ் டீமும் ஸ்ட்ராங்கா இருந்தாங்கன்னா நாட்டுல டெரரிஸ்டே இருக்க மாட்டாங்க. ஹலோ, என்ன சார் பாராட்டுனா கூட ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க? சந்தோஷம் துக்கம் எல்லாத்துக்கும் ஒரே ரியாக்ஷனா? எப்ப பார்த்தாலும் மூஞ்சி உம்முன்னு வச்சுக்கிட்டு பேப்பர்ல போட்டோலயும் பார்த்தேன், அப்படிதான் இருக்கீங்க. இன்ஸ்பெக்டர் பாண்டியனை பாருங்க, எவ்வளவு கெத்தா நிக்கிறாருன்னு. தயவு செய்து கிளம்புறீங்களா? நான் ஏன் கிளம்பணும்? எவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிருக்கீங்க, ட்ரீட் எப்போ? ப்ளீஸ். ஓகே ஓகே, நீங்க எங்களுக்கு ட்ரீட் கொடுக்க வேணாம். நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஒரு பாராட்டு விழாக்கு ஏற்பாடு பண்ணிருக்கோம். இன்ஸ்பெக்டரை கூட்டிட்டு வரீங்களா? என்ன நடந்து தெரியுமா உனக்கு? பெருசா வந்துட்ட பாராட்டு தேவனா, நீயே போய் கூப்பிடு. போ, போடே. அந்த பொண்ணு என்ன தப்புனுச்சு? நம்ம கிட்ட உரிமையோட வரவங்களை நம்ம காயப்படுத்தினா கடைசியில் நம்மளுக்குன்னு யாருமே இல்லாமல் போயிடும். அந்த பொண்ணுகிட்ட நான் புரிய வைக்கிறேன், நீங்க ரிலாக்ஸா இருங்க. Thank you.
கேசவன் சிட் ஃபண்ட் அதிபர் தலைமறைவு. அடா பாவி, இந்த கேசவன் சிட் ஃபண்ட் ஓட அப்சகண்ட் ஆயிட்டு இருக்காண்டா. என்ன பிரச்சனை? கஷ்டப்பட்டு வயித கட்டி வாய கட்டி சேர்த்து வச்சிருந்த பணத்தை மொத்தமா ஏமாத்திட்டு போயிட்டாங்க சார். கேசவன் சிட் ஃபண்ட்ஸ், அதுல தான் இவங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஓனர் பாப்ஸ்கான். மதுகூர் கேசவன் சிட் ஃபண்டா? ஆமா சார், பெரிய நந்தா திறந்து வச்சிருக்காரு. அமௌண்ட் எவ்வளோ? 60 கோடி. 60 கோடியா? ஓகே, நீங்கள் எல்லாருக்கிட்டையும் கம்ப்ளைண்ட் வாங்கி வச்சுக்கோங்க. கோயம்புத்தூருக்கு உடனே ஃபோனை போட்டு ஏர்போர்ட், பஸ் ஸ்டாண்ட், லாட்ஜ் எல்லா இடத்துலையும் ஆள் செக் பண்ண சொல்லுங்கள். ஓகே, அப்படியே எல்லா ஸ்டேஷனுக்கு ஃபோட்டோ அனுப்பிவிங்க. ஓகே சார. மிஸ்டர் கண்ணன் சார், கோயம்புத்தூருக்கு போகிற எல்லா ரோட்லையும் செக் போஸ்ட் போட்டு சந்தேகப்படும்படி யார் இருந்தாலும் விசாரிச்சு வைங்க. அப்படியே பெரியண்ண வீட்டு முன்னாடி ரெண்டு பேரும் மஃப்டியில் போட்டு வைங்க. பெரியண்ண வீட்டு முன்னாடியா? அவர் தானே திறந்து வச்சாரு. எஸ் சார், போங்க. நான் பார்க்குறேன். ஒன்றும் இல்லை சார். அப்போ போ, சொன்னதை செய். நட்டில் ஊற்ற சொன்னால் தரையில் ஊற்றிட்டு இருக்க சார். கேசவன் எங்கே இருப்பான் சார்? அவன் எங்கே போனால் உனக்கு என்னையா சார்? 60 கோடி சார். 60 கோடி? ஆமாம்ல. அப்போ ஒன்று பண்ணலாமா? அவனை ஒரே அமுக்க அமுக்கி ஒரு 1 கோடி ரூபாய் உருவ இல்லாமா? 10 லட்சம் போதும் சார். என்னையா சொல்கிற? 10 லட்சம் போதுமா சார்? 10 லட்சம் ரூபா இருந்தால் சூப்பர் மார்க்கெட் வச்சு சூப்பராக பிடிச்சிக்கும் சார். அப்படின்ற? ஆமாம் சார். அப்போ அந்த ரேக்குக்கு போ, அதில் உன் 10 லட்சம் ரூபா ரெடியாக இருக்குது, போய் எடுத்துக்க போ. சார் நிஜமானமா சொல்கிறீங்க சார்? போயா, போய் பாரியா. சாரி அப்பு குட்டி. சார் நீங்கள் உயரமாக இருக்கீங்களா? சாரி சார். காசு மேல காசு பண்ண கேசு சார். ஹே, கேஷ் இல்லையா? கேசவன். ஆமாம் சார், நீங்கள் சொன்ன எல்லாமே கரெக்டாக தான். சந்தோஷமா? உனக்கு 10 லட்சம், எனக்கு 4 கோடி 90 லட்சம், அவருக்கு வெறும் 55 கோடி. சார் அப்போ தெரியாமல் 10 லட்சம் சொல்லிட்டேன், ஒரு 50 லட்சம் ரூபாயா போட்டு கொடுங்களேன் சார். ஓ, உதவாங்க. நீயே 10 லட்சம் போதுன்னு சொன்ன சார். அது அப்போ சார், இது இப்போ சார். ஓவரா பேசின, பெனாலிட்டியில 5 லட்சம் ரூபா கட் பண்ணிடுவேன், மிச்சம் 5 லட்சத்தை கோயில் உண்டியில போட்டுருவேன் சார். 10 லட்சம் ரூபாய் போதும் சார். அது என்னோட யார்கிட்ட அதிகமா உரிமை இருக்கோ அவங்க மேலதான் கோவம் வரும்னு சொல்லுவாங்க. நீங்களும் அந்த உரிமையில திட்டினீங்கன்னு நான் நினைச்சுக்கிறேன். தேங்க்ஸ் உரிமை கொடுத்ததுக்கு. முதலாளி, நீங்க சொன்ன மாதிரி நான் தூக்கிட்டேன். ஆனா நீங்க 40 பொதுமக்கள் 60 கோடிங்கிறாங்க. ஜனங்க 1000 பேசுவாங்க, அதை நம்பி நீ அப்பா கிட்ட கணக்கேப்பியா? ஏய் சக்தி, என்ன எங்கிட்டயே பேரம் பேச ஆரம்பிச்சிட்டியா பாண்டியா? கேச்சா, அப்படிலாம் இல்லை முதலாளி. உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோன்னு கேட்டேன். பாண்டியா, உனக்கு 5 கோடி கன்ஃபார்ம். மிச்சம் எவ்வளோ இருந்தால் உனக்கு என்ன? கரெக்டு தான் முதலாளி, நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் வீட்டு முன்னாடி 2 போலீஸை மஃப்டியில் நிறுத்தி வச்சுருக்கேன். அப்போ தான் அடுத்தவங்களுக்கு நம்ம மேலே சந்தேகம் வராது. இன்னைக்கு நைட்டு லாட்ஜ்லேருந்து அவனை தூக்கி நம்ம இடத்துக்கு கொண்டாந்துரு. சரி முதலாளி. சக்தி, பாண்டியனுக்கு கணக்கறி ரொம்ப அதிகமாயிடுச்சுல்ல? ஆமாப்பா. எனக்கு தேவை என் பங்கும், பெரிய வந்தாவணும். எங்க வச்சிருக்க சொல்லு. சூப்பர் சார், சூப்பர். உங்க சின்சியர் நினைச்சு ரொம்ப பெருமைப்படுறேன். அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல
மக்கள் பணத்துக்காக பதறினீங்களே, நான் கூட உண்மைன்னு நினைச்சேன். சும்மா சொல்லக்கூடாது சார், பெரிய நடிகன் தான். யோ, உனக்கு என்ன எங்க வேலை? நீ கிளம்பு. ஏன் உங்க ஷேர்ல பங்கு கேட்டுருன்னு பயமா இருக்கா? யோ, அப்படி நீ கேட்டா தான் சந்தோஷப்படுவேன். ஏன் புடியா உன் ஷேர் குடிச்சு போயிருவன்ல, அதை விட்டுட்டு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அது இதுன்னு நீ பாட்டு வளர்த்துட்டு இருக்க. அதுக்குதான் சார் இந்த யூனிஃபார்ம். உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாச்சு இல்லையா? மக்கள் கிட்ட அடிச்ச பணத்தை பங்கு போட்டிருக்கீங்க, அந்த பணத்துல எத்தனை பேரோட கஷ்டம் இருக்கு தெரியுமா? யோ, என்னையா தானும் படுக்க மாட்டேன்ற, தள்ளியும் படுக்க மாட்டேன்ற. இந்த பார், என் வழியில குறுக்க வராத, வந்தா உனக்கு தான் கஷ்டம். போறது தப்பான வழி, குறுக்க வரக்கூடாதுன்னு எப்படி சார்? இப்ப என்னதான் பண்ணணுங்கிற? இவன் அரெஸ்ட் பண்ணும், சட்டத்துக்கு முன்னாடி குள்ள நிறுத்தணும், மக்கள் கிட்ட அடிச்ச பணத்தை மக்கள் கிட்டே திருப்பி கொடுக்கணும். முடியாதுன்னா ஒரு போலீஸ் என்ன செய்யணுமோ அதை நான் செய்வேன். என்ன இளவு வேணா பண்ணிக்க சொல்றான். எங்கடா போனோம்? இங்கிருந்து நகர்ந்தீங்க, சுற்றுவோம். ராஜா, இந்த துப்பாக்கி இப்ப என் கையில. இது நல்லவன் சுட்டாலும் சுடும், இல்ல என்ன மாதிரி ஒருத்த சுட்டாலும் சுடும், தெரியுதுல்ல? எஸ் இங்க தானே வர சொன்னாரு. You have done a great job, sir. உங்கள மாதிரி போலீஸ் ஆபீசர் இருக்க வரைக்கும் எந்த கிரிமினலும் தப்பிக்க முடியாது சார். உங்களை நினைச்சு நாங்க ரொம்ப பெருமைப்படுறோம் சார். Thank you. Thank you so much. எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல. என்னது சார்? இது என்னோட வேலை, இதுக்கு எதுக்கு இவ்வளவு பாராட்டு? என்ன சார் இப்படி சொல்றீங்க? உங்க இடத்துல ஒரு தப்பான போலீஸ் ஆபீசர் இருந்திருந்தா இந்த கிரிமினல் கிட்ட டீல் பேசி ஷேர் வாங்கி இவனை தப்பிக்க விட்டுருப்பாரு. நீங்களா இருக்கிறதுனால சட்டத்தை மதிச்சு இவனை அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க. கரெக்ட் சார், யூ ஆர் 100% கரெக்ட். இவன் எங்கிட்ட மாட்டிட்டான். இந்த பாண்டியனை பொறுத்த வரைக்கும் அவன் ஒரு குதிரை மாதிரி, இந்த காக்கிச்சிட்ட அவனுக்கு ஜாக்கி மாதிரி. இந்த ஜாக்கி எங்கெல்லாம் போக சொல்லுதோ அங்கெல்லாம் இந்த பாண்டியன் போயிட்டே இருப்பான். Congrats, Mr. Pandian. Thank you so much, ma'am. It is my duty, ma'am. My duty means why my near my kadamai. I'm really thanking for an opportunity to prove my service at this time, ma'am. It is just a beginning, not an end, ma'am. I still have to grow more. With your guidance, I would achieve it even more better, ma'am. Wow, how did this happen? Nothing is impossible, ma'am. All the best, Mr. Pandian. Thank you so much, ma'am. நீங்க ஏதாவது சொல்ல விரும்பறீங்களா சார்? No comments now. Take him into custody. Yes, madam. Hey, va. Ora. Ora. புள்ள பேத்துக்கிறது ஒருத்தன், இனிஷியல் போட்டுக்கிறது இன்னொருத்தன். கடுப்பா இருக்குல்ல, என்னமா பண்றது? உனக்கு உடம்புல தான் மச்சம் இருக்கும், எனக்கு மச்சம் போக மிச்சம்தான் உடம்பு. எஸ்ஐ சார், நம்ம ஆங்கிலம் கேட்டீங்கல்ல, சும்மா அதிர்ச்சில்ல. 30 நாட்களில் ஆங்கிலம் கற்றுக்கொள்வது எப்படி? தேவைப்பட்டா 30 நாள்ல பிரெஞ்சு கூட கத்துப்பேன் சார். கெட்டவனா வாழறது அவ்வளவு ஈஸி கிடையாது, அதுக்கு நிறைய ஹோம்ஒர்க் பண்ணணும். வஸ்தானா? எக்ஸ்கியூஸ் மீ சார். மச்சம் போக மிச்சந்தா உடம்புனா அதுக்கு பேர் யோக இல்லை சார், தோஷம். என்னமோ 30 நாள் இங்கிலீஷ் கற்றுட்டேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணீங்க. உங்களை மாதிரி கிரிமினல் மைண்டுக்கு தான் 30 நாள் வேணும். என்ன மாதிரி கிளீன் பிரெயினுக்கு 30 நிமிஷம் இருந்தால் போதும். கெட்டவனாக இருக்கத்தான் நிறைய ஹோம்ஒர்க் பண்ணும், நல்லவனாக இருக்க ஒழுங்கா வேலை செஞ்சாவே போதும். அப்புறம் ஒரு விஷயம் சொன்ன தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே, அடுத்தவன் பெத்த பிள்ளைக்கு இனிஷியல் போட்டுக்கிறது ரொம்ப கேவலமான விஷயம் சார். வஸ்தானம் சார். Thank you.
என்னண்ணா நீங்களும் என்ன கிண்டல் பண்றீங்களா? ஊரே உனக்கா கை தட்டுதுப்பா, நான் தட்ட கூடாதா? ஊருக்கு ஒண்ணுமே தெரியாதுண்ணா, அதான் பைத்தியக்காரதான் கை தட்டிட்டு இருக்காங்க. உனக்கு அந்த பாராட்டு தேவைப்படுது இல்ல, அதுக்காக தான் அந்த சிட்ஃபண்ட் கேஸ் அவனை அரெஸ்ட் பண்ண. ஐயோ சக்தி, நான் அவனை அரெஸ்ட் பண்ணல சக்தி, சூழ்நிலை அந்த மாதிரி ஆயிப்போச்சு. அப்ப நீ சொல்றத நம்ப சொல்றியா? நான் தான் டிவியில பாத்தினேன், இன்டர்வியூ எல்லாம் பலமா இருந்தது. அண்ணா என்ன பேசுறண்ணா? பிரஸ் முன்னாடி வேற எப்படி நான் பேசுறது? அப்படி நான் பேசுறேன்னா எம்மேல சந்தேகப்பட்டிருப்பாங்க, கடைசியில உங்க வரைக்கும் வந்திருப்பாங்க, தெரியும்ல? ஓ அப்ப நீ மாட்டினா நாங்களும் மாட்டுவோம், அப்படிதானே? ஏய் உளறாத சக்தி. யார் உளறா? சக்தி அமைதியாரு, சின்ன பையன் விடு பாண்டியா. அண்ணா என்ன போய் சந்தேகப்பட்டுக்கிட்டு, நான் வாழ்நாள் ஃபுல்லா நிழலா இருக்கிறவன உங்களுக்கு. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு பாண்டியா. அந்த பணம் எங்க இருக்கு? எனக்கு என்னன்னு தெரியும், அதை பத்தி விசாரிக்கும் போதுதான் இத்தனை குழப்பம் உண்டாயிருச்சுல. ஓ அப்ப உனக்கு அந்த பணத்தை பத்தி எதுவும் தெரியாது? தெரியாது சக்தி. போய் சொல்லாத பாண்டியா, அனாவசியமா பேசாத. பேசினா என்ன பண்ணுவ? ஏய் என்ன சொல்லி வைங்க. சக்தி அமைதியாரு, பாண்டியா நீ கிளம்பு. அப்பா அவன் நமக்கு வர வேண்டிய பணத்தை அமைச்சிட்டான்ப்பா, அவனை சும்மா விடக்கூடாது. தெரியும் சக்தி, ஒரு கிரிமினல் போலீஸ்காரனா யோசிக்க முடியாது, ஆனா ஒரு போலீஸ்காரன் கிரிமினலா யோசிப்பான். நம்ம கூடவே இத்தனை நாள் காத்திருந்து நல்லா பிளான் பண்ணி பெரிய அமௌண்ட்டை அடிச்சுட்டு போயிட்டான். நேருக்கு நேர் நின்று நெஞ்சில் குத்துறவனை கூட மன்னிக்கலாம், இந்த மாதிரி முதுகில் குத்துற பயல மன்னிக்கவே கூடாது. ஐயா உங்களை ஓசை ஓசைன்னு சொல்லி உதாசீனப்படுத்திருக்கோம், கிண்டல் கூட பண்ணிருக்கோம். ஐயா நீங்க சாகணும் கூட வேண்டி இருக்கோங்க, ஆனா இப்ப நீங்க எங்களை வாழ வச்சு தெய்வம் ஆயிட்டீங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லங்க, இது என்னோட டியூட்டி தான், கிளம்புங்க. என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? இந்த படம் மட்டும் கிடைக்கலனா எங்க குடும்பத்தோட செத்து போயா? என்ற மகளுக்கு கல்யாணமே நடந்திருக்காதீங்கயா? ஐயா நீங்க மட்டும் சரியான நேரத்துல உதவி பண்ணலனா என் பொண்டாட்டிக்கு ஆபரேஷன் பண்ணாம உயிரே போயிருக்கீங்க, நீங்க தெய்வம்யா. என் கடை மட்டும் இல்ல, இந்த ஊரே உங்கதான், எதை வேணா எப்போனா எடுத்துக்கலாம். இது ஓசி இல்லையா, நாங்க குடுக்கற காணிக்க. உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. என்ன எப்படி சொல்லிட்டீங்க? உங்களாலதான் நிம்மதியா தூங்கிட்டு இருக்கோம், நீங்க மட்டும் அந்த சிட்பன் பண்ண வீட்டுது இல்லனா நாங்களாம் அவ்வளவு சந்தோஷமா இருக்க முடியும். ஐயோ கோபாலு நீயுமா, உள்ள கூட்டு போமா அவனை. நீயும் குடுக்க போறியா? குறா ஐயா, ஐயா நான் கூட ஒண்ணு குடுக்கலாம் இருக்க. ஐயா குடுத்துருங்கோ. என்ன துரத்துனீங்களே, இப்ப இவங்களுக்கு பதில் சொல்லுங்க.
இன்ஸ்பெக்டருக்கு பிளட் லாஸ் ஹெவியாக இருக்கிறதுனால நிறையா பிளட் தேவைப்படுது சார். எங்கள் சைட்லேயும் நிறைய ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். உங்கள் டிபார்ட்மெண்ட் இன்ஃப்ளூயன்ஸில் ஏதாவது பண்ண முடியுமா பாருங்க ப்ளீஸ். நீங்க அந்த பாண்டியன் அவனை நான் பாத்துக்கிறேன். தேங்க்ஸ் நந்தா. தேங்க்ஸ் உடனே நிறுத்திக்கங்க. உங்களை காப்பாத்துறதுக்கு எவ்வளவு பணம் வேணும்னு டீலிங் பேசி என் கடமையை கொச்சப்படுத்திடாதீங்க. ஒரு போலீஸ் என்ன செய்யணுமோ அதுதான் செஞ்சிருக்கேன். என்ன நந்தா இந்த என்ன சார் வலிக்குதா? எத்தனை பேர்த்தோட வயித்துல அடிச்சிருப்பீங்க? அந்த சாபம் தான் இப்போ உங்க வயித்துல வழியா தெரியும். இவ்வளவு நாள் இவங்களுக்கு தான் நீங்க துரோகம் பண்ணிட்டு இருந்தீங்க. அது தெரியாம நீங்க நல்லவன் நம்பி உங்களை பார்க்க வெகுளித்தனமா காத்துட்டு இருக்காங்க. இவங்கனாலதான் நீங்க இன்னைக்கு உயிரோடு இருக்கீங்க. இவங்க ரத்த சிந்தி உழைச்ச பணத்தை நீங்க உறிஞ்ச பாத்தீங்க. ஆனா இன்னைக்கு அவங்க ரத்தத்தை கொடுத்து உங்களை காப்பாத்திருக்காங்க. உங்களுக்கு தெய்வ நம்பிக்கைன்னு ஒண்ணு இருந்தா இவங்களை கையெடுத்து கும்பிடுங்க. எஸ்பி லைன்ல இருக்கார் சார். சார் என்னையா எப்படி இருக்க? பரவாயில்ல சார். யோ உனக்கு ஏதாவது அறிவுறு மளிங்கி போச்சா? பெரிய அண்ணன் போய் என் வம்புக்கு இழுக்கிற. தேங்க்ஸ் எஸ்பி சார். அவர் தான் பண்ணிருப்பாரோன்னு யோசிச்சேன். ஆனா நீங்க கன்ஃபார்மே பண்ணிட்டீங்க. யோ நான் சொல்றது கேளு. பெரிய அண்ணங்கிட்ட பேசி நான் பிரச்சனையை முடிக்கிறேன். நீ சமாதானமா போயிடு. தேங்க்ஸ் ஃபார் காலிங் எஸ்பி சார். ஹலோ சார், சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. எஸ்பி சொல்றது தான் உங்களுக்கு நல்லது. யோ இனிமே எனக்காக ரத்தம் கொடுத்தாங்க பார், அவங்களுக்கு தாயா உண்மையா இருப்பேன். சார் ரொம்ப உடைக்குதா சார்? உண்மை உரைக்குது. வேற எதுவும் தர மாட்டியா? வேணாங்க, அவருக்கு தெரிஞ்ச தப்பாயிடும். நான் சொல்ல மாட்டேன். நீ நடத்தியே முடிப்பவன் நான். பாய் பாய். என்னையாச்சு தேவையில்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு? அதான் நான் ஒருத்தி இங்க இருக்கேல்ல. ஏன் இப்படி பாக்குற? பெத்தவளோட அன்பு கிடைக்காம நிறைய நாள் அழுதுருக்கேன். இன்னுமே அழ மாட்டேன். வாங்க சார், இந்த ஊர்லேயே தான் நல்ல ஹோட்டலு, நல்ல டிஃபனு, ரைட்டுலேருந்து இன்ஸ்பெக்டர் வரலும் எல்லாமே இங்கே தான் வந்து சாப்பிடும் சார். டேய் சூடாக என்னென்னா இருக்குது எல்லாத்தையும் கொண்டு வா. கொஞ்சம் இருப்பா பிச்சைக்கார சார், குடும்பத்தோட ஃபேமிலி ரூமில் இருக்காரு, கவனிச்சுட்டு வரேன். பார்த்தீங்களா என்ன பேச்சு பேசிட்டு போகிறான்? போலீஸ்காரனா இப்போ எவன் சார் மதிக்கிறான்? நீங்கள் மதிக்கிற மாதிரி நடந்தா அவனும் மதிப்பான். ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கு ஒரு நாள் காசு கொடுத்துருக்கீங்களா? ஓசில சாப்பிட ஏசி வர சார். நம்மளாம் போலீஸா? காசு கொடுக்கூடாது, அப்படியே கொடுத்தாலும் அவங்க வாங்க மாட்டாங்க. என்ன வேணும்? நாலு தோசை, அஞ்சு கண்டி பொங்கல், மூணு செட்டு பூரி.
போதுமா? இன்னைக்கு நான் டைட், இது போறோம் சார். உங்களுக்கு ஒரு பிளேட் இட்லி. ஹலோ, சாப்பிட்டதுக்கு அப்புறம் பில் கொண்டு வாங்க. நீங்க போலீஸ் தானே, பில் எல்லாம் கேக்குறீங்க? போங்க சார். பாட்டில் தண்ணி எடுத்து வச்சுங்களா? இல்ல, இந்த தண்ணியே போங்க. இதெல்லாம் சரியா கழுவுற சார், இந்த கழுவி தீண்டு. காசு கொடுங்கக்குள்ள பொம்பரமா சுத்துறான், எங்களுக்கு டிப்பன் வைக்கிற தட்டே கழுவ மாட்டான், டம்ளர் கவர்னு கொண்டு போறான். சார், பணம் கொடுக்குற பழக்கத்தை இதான் நிறுத்திங்க, காசை கொடுத்து கெடுத்துறாதீங்க. ஹலோ சார், நான் மது பேசுறேன். என்ன விஷயம்? பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. நீங்க என்ன பண்றீங்க? ரெண்டு மாலை வாங்கிட்டு ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு உடனே வாங்க. எதுக்கு? சீக்கிரம் வச்சிடுறேன். ஹலோ மது, மது என்ன சார் ஆச்சு? கொஞ்சம் அர்ஜென்ட், கிளம்பணும், நீங்க சாப்பிட்டு வாங்க. பில்லு சார், என்னங்க சார் கிளம்பிட்டீங்க? ஆமா, கிளம்பணும். பில் போக இது நீங்களே வச்சுக்கோங்க. ஓகே சார், இதை சாப்பிடுங்க சார். சார், தோசை பின்னாடி வருது, சட்னி வேணுங்களா? கேப்படா கேப்பேன், தனியா வரும்போது தண்ணி வேணுமானு கூட கேட்க மாட்டேன், இப்ப சட்னி வேணுமா சாம்பார் வேணுமா நான் கேக்குறேன். இருடி, உன் பெட்டி காசு உள்ள தூக்கி போட்டு முட்டிக்கு முட்டிக்கு தட்டுறேன். போயிட்டு சாம்பார் பக்கெட் எடுத்து பக்கத்துல வை. போ. மது, தேங்க் யூ தேங்க் யூ. இங்க நீங்க வராம போயிடுவீங்களான்னு ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன். நீங்க கூப்பிட்டு நான் வராம இருப்பேன். என் கேரக்டரே அப்படித்தான், திடீர்னு யோசிப்பேன், கரெக்டானே மனசுக்கு தோணுச்சுன்னா செஞ்சிருவேன். இந்த கல்யாண விஷயம் கூட காலையில தோணுனதுதான். எனக்கு அது ஒரு நாள் நடக்க வேண்டியது தானே, இன்னைக்கே நடக்கணும்னு கடவுள் முடிவு பண்ணிட்டு போல இருக்கு. சரி சரி, வாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். ஏய் ரம்யா, ஒரு நிமிஷம், இவங்க தான் என் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய். இவர்தான். நீ சொல்லவே வேணாம், பார்த்தாலே தெரியுது நந்தா தானே. கரெக்ட். உங்களை மாதிரி ஃபிட்டான போலீஸ் ஆஃபீஸரா சினிமால மட்டும்தான் சார் பார்க்க முடியுது. மது சொன்ன மாதிரி நீங்க ஸ்மார்ட்டா தான் சார் இருக்கீங்க. ஹே, அங்க பாருங்கடி, கல்யாண மாப்பிள்ள வந்தாச்சு. இவன் தான் மாப்பிள்ள, இவர் எஸ்ஐ நந்தா. கல்யாணத்துக்கு கெஸ்டா கூப்பிட்டுருக்கேன். Thank you sir. நீங்க எங்க கல்யாணத்துக்கு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். இவனும் நானும் சின்ன வயசுல இருந்தே ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ். திடீர்னு ஒரு நாள் லவ் பண்றேன்னு சொல்லிட்டான், எனக்கு ஒரே ஷாக். ஆனா உண்மையா சொல்றேங்க, ஒரு பொண்ணு இவனை லவ் பண்றதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். சரி சரி, இப்படியே பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? முகூர்த்தத்துக்கு டைம் ஆகுதுல்ல. எனங்க சார்? சரி ஓகே, கொடுங்க சார். வாங்க சார். சார், என் பக்கத்துல நில்லுங்க. பொண்ணு வீட்டுக்காரர்ப்பா, இங்கதான் நிக்கணும். என்ன சார், கரெக்ட் தானே? கல்யாணத்தை ஆரம்பிச்சிடலாமா? ஒரு முக்கியமான ஆள் வரணும் சார். யாராவது விஐபியாமா? கல்யாண பொண்ணு வரணும் சார். கல்யாண பொண்ண கூட்ட வராம இத்தனை பேர் எதுக்கு வந்திருக்கீங்க சார்? அவ ஒரு மேக்கப் பைத்தியம், பக்காவா மேக்கப் போடாம நைட் தூங்க கூட போக மாட்டா. இன்னும் மேக்கப் முடியல. ஏய், நீ போய் சீக்கிரம் கூட்டிட்டு வா. சரிடி. அப்பாடா, மேரேஜ் ஸ்டார்ட் பண்ணலாம் செல்லம். சார் நில்லுங்க, இன்ன நீங்க பாட்டு கிளம்பி போறீங்க? மாப்ளே சார், ட்ரீட் இல்லையா? கண்டிப்பா. வேற என்ன பண்ணனும்? என்ன டிராப் பண்ண வேணாமா? உங்ககிட்ட ஒன்னு கேக்கலாமா? ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல வேற கல்யாண மாப்ளே பார்த்து அப்செட் ஆனீங்க தானே? ஆமா. அப்புறம் கல்யாண பொண்ணு நான் இல்லன்னு தெரிஞ்ச உடனே ரிலாக்ஸ் ஆயிட்டீங்க, கரெக்ட்டா? ஆமா. அப்போ உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, கரெக்ட்டா? ஆமா. சச்சே, சரி, உங்களை சார்னு கூப்பிடாம பேர் சொல்லி கூப்பிட்டா கோச்சுப்பீங்களா? மாட்டேன். இந்த ட்ரெஸ்ல அழகா ஸ்மார்ட்டா இருக்கீங்கன்னு சொன்னா கோச்சுப்பீங்களா? சில நேரத்துல உரிமையோட வாடா போடான்னு கூப்பிட்டா கோச்சுப்பீங்களா? மாட்டேன். டேய், உன்னை நான் லவ் பண்றேன்னு சொன்னா கோச்சுப்பியாடா? மாட்டேன் டி. இது என்ன, இது என்ன மயக்கம், எனக்கென்ன என்ன ஆகும் எனக்கும்,
மொத்தத்திலே சண்டை போட தோன்றும் முடிவிலே நானும் தோற்க வேண்டும் உனக்கா என்னையே எனக்கா உன்னையே படைத்தான் மண்ணில் தானா அதை நீ சொன்னாயே உனை நீ தந்தாயே உண்மைதானா இது என்ன இது என்ன மயக்கம் எனக்கென்ன என்ன ஆகும் எனக்கும் மொத்தத்திலே சண்டை போட தோன்றும் முடிவிலே நானும் தோற்க வேண்டும் உள்ளங்கையில் நீ என்னை ஏந்தவா உந்தன் நினைப்பில் கண்கள் தூங்கவா பெண்மை என்னை பார்த்து ஏங்கும் அச்சம் நாணம் எல்லாம் சாகும் கையில் கையை கோர்க்கும் போதும் வார்த்தை எல்லாம் ஊமையாகும் காதல் காதிலே ஒலிக்கிறதா காலை மாலையே மறக்கிறதா இது என்ன இது என்ன மயக்கம் எனக்கென்ன என்ன ஆகும் எனக்கும் மொத்தத்திலே சண்டை போட தோன்றும் முடிவிலே நானும் தோற்க வேண்டும் சண்டாளி மாமியா காலங்கத்தால வந்துட்டாலே நான் என்ன பண்ண போறேன் உட்கார் உட்கார் என்ன சொல்லலாம் ஸ்டேஷன்ல ஒரு ஆள் எங்கானா என்னெல்லாம் பார்த்தா ஆளா தெரியலையா என்ன பார்த்தா ஏன் ஆளு மாதிரிதான் தெரியுது மத்த ஆளுகளை காணாமனு கேட்டேன் யாரும் இல்ல தாசன லாக்அப் சாவிய வீட்டுல வச்சுட்டு வந்துட்டாராம் எடுக்க போயிருக்காரு அவ என்ன லூசு போயலா ஒரு அக்யூஸ்டுக்கு பக்கத்துல கண்ணி பொண்ண காவல் வச்சுட்டு போலாமா நானும் கேட்டேன் அதுக்கு காரணம் இருக்கு இருன்னு சொல்லி என்ன காரணம் இருக்கு தோரணம் இருக்குன்னு சில நேரத்துல இப்படித்தான் முட்டாள்தனமா வேலை செய்வேன் டேய் என்னடா அது பொண்ண உருமுறானே கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றானா மாங்காய் பத்த குரங்கு மாதிரி முறைக்கிற 25 ரேப் சக்சஸ் 25 ரேப் ஃபெயிலியர் மொத்தம் 50 ரேப் என்னடா சச்சின் டெண்டுல்கர் சதம் அடிச்ச மாதிரி பெருமையா சொல்லிக்கிட்டு இருக்க ஏமா 50 பேரை கற்பழிச்சவன் பக்கத்துல எந்த மடையனாவது ஒரு கன்னி பொண்ணை காவல் வச்சுட்டு போவானா நீ ஓஹோன்னு இல்லாட்டி சைடு பர்ஃபார்மன்ஸ் நல்லா தானே இருக்கு ஒரு 5 நிமிஷம் லேட்டா வந்துருந்தா கும்கி அடைக்கிட்ட மாட்டில் குல்பி வச்சு மாதிரி உன்னை நச்சு நாசமாக்கிருப்பானே நீ கிளம்ப போதில்ல எனக்கு என்ன எப்படின்னா போங்க ஹலோ ஏண்டா தாசு ஒரு லாக்அப் சாவியை எடுத்துக்கிட்டு வர்றதுக்கு இவ்வளவு நேரமாடா வந்துட்டு இருக்கேன் சார் ஏண்டா பண்ணி 50 பேரை கற்பழிச்சவனுக்கு துணையா ஒரு லேடி கான்ஸ்டபிள் அதுவும் அழகானவள வச்சுட்டு போயிருக்கேடா நீங்க ஸ்டேஷன் தான் இருக்கீங்களா பின்ன எங்க இருக்க பின்ன அங்கே தான் இருக்கேன் உடனே அதை எடுத்து விட்டு காலி பண்ணுங்க என்னடா காலி பண்ணுங்க எதுக்குடா இது வரைக்கும் அவன் பொம்பளைங்களே கெடுத்தது இல்லையா எல்லாமே ஆம்பளைங்களா ஆளை காண எங்கதான் போயிருப்பேன்
ஏட்டையா, கதவை நீ மூடுறியா இல்ல நான் மூடட்டுமா? இவங்க தான் பத்மினி. தெரியும் மேடம், பெரிய அண்ணனோட இல்லீகல் வைஃப். கரெக்ட். இந்த பொண்ணு இப்ப காணோன்னு அவங்க வீட்டு வேலைக்காரி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா. நல்ல விஷயம், அவர் தூக்குள்ள வைக்க நமக்கு இது அருமையான சான்ஸ். அவசரப்படாதீங்க, பெரியான ஊர்ல இல்ல, வேலைக்காரி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறது நம்ம எஸ்பி மேல. நம்ம எஸ்பி மேலயா? எஸ் இருக்கலாம் மேடம், அந்த லேடி மேல எஸ்பிக்கு ஒரு க்ரஷ் இருந்தது. இது சீக்ரெட்டாவே இருக்கட்டும், எஸ்பி இன்வால்வ் ஆன விசாரிங்க. ஓகே மேடம். அது வரைக்கும் விஷயம் நமக்குள்ள இருக்கட்டும். எஸ் மேடம், ஐ நோ, நான் பாத்துக்கிறேன். நீங்க நேர்மையானவர்னு நம்புறேன். உங்க நம்பிக்கை வீண் போகாது. பத்மினி ரூம் எங்க? செக் பண்ண. வாங்கியே காட்டுறேன். இதாங்க என் அம்மா ரூமு. சட்டப்படி ப்ரோசீட் பண்ணுங்க, ஏதாவது பிரச்சனைனா. அதுவும் நீ என்ன தெரிஞ்சுதான் பேசுறியா? எஸ் சார், நீங்க ஒரு சீனியர் ஆஃபீஸர் தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கேன். டிஸ்போட பெர்மிஷனோட தான் என்கொயரி பண்ண வந்திருக்கேன். ப்ளீஸ் கோஆபரேட். சரி, என்ன என்கொயரி? உங்களுக்கு பத்மினி யாரையாவது தெரியுமா? பத்மினியா? எனக்கு அப்படி யாரையும் தெரியாத. உங்க வீட்டை சர்ச் பண்ணலாமா? டிபார்ட்மெண்ட்ல எனக்கு இருக்கிற நல்ல பேர் அந்த டிஎஸ்பி கெடுக்க பாக்குறாளா? சார், நான் வேலையை செய்ய வந்திருக்கேன். கேனை என்னை கிளம்பலாமா சார்? குட் மார்னிங் மேடம். அந்த லேடியோட டெட் பாடி இவரோட கார் டிக்கில் கிடச்சிருக்கு. சரி, இனிமே இந்த கேஸை நானே பார்த்துக்கிறேன், நீங்க கிளம்புங்க. மேடம், டூ வாட் ஐ சே. எஸ் மேடம். ஏன் டிஎஸ்பி நம்மளை அனுப்பிச்சிட்டாங்க? அதான் எனக்கும் புரியல. யோ, என்ன தைரியம் இருந்தா என் பொம்பளை மேல கைய வச்சிருப்ப. என்ன மேடம் இது? பத்மினி தற்கொலைன்னு பேப்பர்ல வந்திருக்கு. நானும் படிச்சேன். இத காட்ட இவ்வளவு தூரம் ஏன் வந்த? பாவம், சின்ன வயசு, வயிற்று வலி தாங்க முடியாம தற்கொலை பண்ணிக்கிட்டா. பொள்ளாச்சியில இருந்து வயிற்று வலி தாங்க முடியாம மேட்டுப்பாளையம் போய் தற்கொலை பண்ணிட்டாங்களா?
உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல. வாழ்க்கையில எல்லாத்துக்கும் ஒரு விலை உண்டு. அண்ட் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஹஸ்பண்ட் அங்க, நான் இங்க. பொண்ணுக்கு ஒரு மெடிக்கல் சீட், பையனுக்கு இன்ஜினியரிங். மற்றபடி நாங்க எல்லாம் சொகுச போக ஒரு கார். வாழ்க்கையில இதெல்லாம் ரொம்ப அவசியம் தான். அதுக்கு எதுக்கு மேடம் காக்கி கலர், சாப் கலர் இருந்தா போதுங்க. இன்னும் நல்லா வாழ்ந்துருக்கலாம். நந்தா, மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். யார்கிட்ட பேசுறோம்னு ஞாபகம் இருக்கா? தெரியும் மேடம், நீங்க ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. காவியை கட்டிட்டு விபச்சாரம் பண்றதும் காக்கியை போட்டுட்டு கடமை தவறதும் ஒண்ணுதான். சே, ஏன் டென்ஷனா இருக்க? ஸ்டேஷன்ல இருக்க வெறுப்பெல்லாம் விளையாட்டுல காட்டாத. என்ன டிபார்ட்மெண்ட் கண்ணது? நேர்மைங்கிற ஒரு விஷயமே கிடையாதா? இருக்கு. சும்மா ஜல்லிக்கட்டு கால மாதிரி திமிரிக்கிட்டு வந்தாங்க, ஆனா இப்போ வண்டி மாடு மாதிரி ஆயிட்டாங்க. நம்ம இன்ஸ்பெக்டர் நம்பர் ஒன் ஃப்ராடு, ஆனா மக்கள் மத்தியில அவர் பெரிய ஹீரோ. பெரிய என்ன? அயோக்கியன். ஆனா அவன் எம்பி. நம்ம டிஎஸ்பி பத்தி கேட்கவே வேணாம், சொல்லவே அசிங்கமா இருக்கு. இவங்க மூணு பேர் கீழே வேலை செய்யறது நினைச்சாலே ரொம்ப கேவலமா இருக்கு கண்ணு. உனக்கு மூணே வழிதான் இருக்கு. ஒன்னும் அவங்கள சகிச்சுட்டு வாழணும், இல்லை எதிர்த்துட்டு வாழணும். இது ரெண்டும் இல்லைன்னா அவங்களோட சேர்ந்து வாழணும். நான் இப்படியே பொறுமையா இருக்க மாட்டேன் கண்ணன். எனக்கும் என் கோபத்துக்கும் என் சுயமரியாதைக்கும் ஒரு பவுண்டரி இருக்கு. அது எப்போ உடையதோ அன்னைக்கு நான் நானா இருக்க மாட்டேன். அதை உடைக்கிறதுக்கு அவங்க எப்பவுமே ரெடி தான். நீ உடையறதுக்கு தயாரா இருக்கியன்றதான் இப்ப விஷயமே. குமாரே, இங்க வாயா. எது வேணாலும் குஜா விடாம கேட்டு வாங்க வேண்டியதானே? இதுக்கு கடவீதியில வந்து கதகளி ஆடிக்கிட்டு இருக்கீங்க என்ன? நக்கலா? இந்த நையாண்டி நக்கலாம் பாண்டியங்கட்டி வச்சுக்கோ. சரி தம்பி, நான் 24 ஹவர்ஸ் பார் நடத்திட்டு இருக்கிறீங்க. பொட்டி கடைங்கிற பேர்ல கஞ்சா வித்துட்டு இருக்கிறீங்க. மரக்கடைங்கிற பேர்ல செம்பரம் கடத்திட்டு இருக்கிறீங்க. இது எல்லாத்தையும் காலி பண்ண 48 டைம் தரும். அண்ணா, நான் கடைவீதியில் கதக்களியை ஆடுவேன், கடமையில் கராராக இருப்பேன். அப்பா, என்னப்பா உங்க முன்னாடி இப்படி பேசிட்டு போறான்? அமைதி, அமைதி சக்தி. எதிரி இல்லாமே ஆடிக்கிட்டு இருந்தா ஆட்டம் ஒரு கட்டத்துல போர் அடிச்சு போயிடும். எனக்கு டயம் குறிச்சிட்டு போறான்னா அவனுக்கு கெட்ட நேரம் ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். கூடிய சீக்கிரமே ப்ரமோஷன் கிடைக்கும் சொல்ல சொன்னாங்க. ஹிந்தியும் தெரியாது, இங்கிலீஷும் தெரியாது. எப்படியா ப்ரமோஷன் வரும்? இங்கிலீஷ் தெரியணும்னு அவசியம் இல்லை சார். இங்கிதான் தெரிஞ்சா போறோம். நம்ம பாடி லாங்குவேஜ் விட மற்ற லாங்குவேஜ் எல்லாம் கொஞ்சம் வீக் தான் சார். எஸ் சார், கை கொடுங்க சார். ரொம்ப தேங்க்ஸ். ஆனா இது எதுக்குன்னு உங்களுக்கு எனக்கு மட்டும் தான் தெரியும். உதவி பண்ணா உடனே மறந்துடுவேன். தேங்க்ஸ்ல எதிர்பார்க்க மாட்டேன் சார். கொடுத்தவன் எதிர்பார்க்க கூடாது, வாங்கினவன் எதிர்பார்க்க வைக்கக்கூடாது. வாங்க, சொந்த செலவில் பெட்ரோல் போட்டு பெரிய நான் பார்த்து வந்துடுவோம் சார். சஞ்சல நீங்கிற நேரத்தில் எதுக்கு நீங்களா சனி பகவானை தேடி போறீங்க? நிறைய பேசி தீக்க வேண்டியது சவுந்தர், வாங்க போலாம். நான் எதுக்கு சார்? ஏங்க, பார்வையாளர் இல்லாம பஞ்ச் டயலாக் பேசுறது எப்படி? வாங்க போலாம். சரி, வரேன் சார். எஸ்ஐ நந்தா இருக்காரா?
உள்ளதா இருக்கார் போமா. யார் அந்த சாப்பாடு கூட? எஸ்ஐ சார் கூட தீவிர ரசிகா. ஆஹா. எங்க இவ்வளவு தூரம்? உங்களை பார்க்க தான் வந்தேன். என்ன? யாருக்கோ பிரச்சனையா? உங்க வருங்கால மாமனாருக்கு இன்னைக்கு பிறந்த நாள். அதான் சாப்பாடு எடுத்துட்டு வந்தேன். ஓ. முதல்லே சொல்லிருந்தா. கேரியர் ரேண்டம் சொல்லிருப்பேன்ல. இதா உங்க பிரச்சனையா? எங்க வீட்டு சாப்பாடு நீங்க சாப்பிடுங்க. இந்த சாப்பாடு நான் எடுத்து போறேன். ஏய் வேஸ்ட் ஆயிரும். அது ஒன்னு வேஸ்ட் ஆகாது. நான் சாப்பிட்டுக்கறேன். அப்புறம் சாப்பிட்டதோட மறந்துடாம சமையல் செஞ்ச கைக்கு ஏதாவது கொடுக்கணும். அப்போ உங்க வீட்டு சமையல் கறிக்கு தான் கொடுக்கணும். சமையல் செஞ்சது நான் தான். என்ன நந்தா வீட்டு சாப்பாடு தேடி வந்திருக்கு போல இருக்கு. மிஸ்டர் நந்தா, நாங்க லஞ்ச ஒழிப்பு துறையில இருந்து வந்திருக்கோம். நீங்க லஞ்சம் வாங்குனதா எங்களுக்கு புகார் வந்திருக்கு. யாரு? நானா? எஸ் ப்ளீஸ் கோஆபரேட் பண்ணுங்க சார். உங்களுக்கு ஏதோ ராங் இன்ஃபர்மேஷன் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அது சரியா தப்பான்னு நாங்க பாத்துக்கிறோம். ப்ளீஸ் சர்ச். சார் ஃபுல்லா சர்ச் பண்ணிட்டேன். ஒண்ணு இல்ல சார். இந்த கேரியர் செக் பண்ணுங்க. சார் டிஃபன் பாக்ஸ்ல எதுவுமே இல்ல. ஹலோ சொல்லுங்க மிஸ்டர் நந்தா, எங்களுக்கு ஏதோ தப்பான இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. இல்லனே ஒண்ணுமே இல்ல. ஒண்ணுமே கிடைக்கல. ஆமாமே. Thank you for your cooperation. We will move. Okay sir. சரிங்க அண்ணாச்சி. என்ன நடக்குதுங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. கருணையே இல்லாத டிபார்ட்மெண்ட்டுக்கு கருணை கிழங்கு வாழைத்தண்டு உடம்புக்கு நல்லது. மது, இந்த பணம் வந்து நீங்க நேர்மையானவர்னு நினைச்சேன். தயவு செஞ்சு நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளு. ஒண்ணு சொல்ல தேவையில்ல. அதான் கேரியரே சொல்லுதே. மது, என்ன நம்பு. நான் அப்படி பட்டம் இல்ல. கேரியர் எடுக்காதன்னு சொன்ன போதே புரிஞ்சிருக்கணும். நான் ஒரு மரமண்ட. உன் சூழ்ச்சிமன் தெரியாம போச்சு. முட்டாள் மாதிரி பேசாத. நாளைக்கு லஞ்சம் வாங்கணும். அப்புறம் எப்படி வந்துச்சு இந்த பணம்? என்ன நம்ப மாட்டையா? நான் உன்ன மட்டும் லவ் பண்ணல. உன் நேர்மையை சேர்த்துதான் லவ் பண்ணேன். ஆனா நீ என்ன ஏமாத்திட்டல. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு. நான் இவ்வளவு தூரம் சொல்றேன் புடிச்சு மாட்டேங்கற. இங்க இருந்து போயிடுங்க. கூட்டு போய் தலைய வெட்டிடுவோம். வணக்கம் முதலாளி. என்ன பாக்குறீங்க? எப்படி பொழைச்சான்னா இல்ல ஏன் பொழைச்சான்னா? நீ எதுக்குடா இங்க வந்த? என் கையால சாகவா? ஏ பொறுக்கி, உன்னை தூக்க எனக்கு ஒரு நிமிஷம் கூட ஆகாது. சோத்த தின்னுட்டு மேல போய் ஏதாவது ஹோம்ஒர்க் இருந்தா பாரு. பெரிய மனுஷனுக்கு பேசிட்டு இருக்கிறோம்ல. அடங்குடா. ஏய் பாண்டியா, நீ எங்க நின்னு என்ன பேசுறன்னு தெரியுதா? தெரியும் முதலாளி, நல்லாவே தெரியும். இந்த எச்ச சொத்த தின்னு வளர்ந்த இடம் தானே, மறக்க முடியுமா? மறந்துட்டேடா. யாரு? நானா? மறந்தது நீங்க. என் மேல அவசரப்பட்ட கை வச்சது நீங்க தான். மறுபடியும் கை வைப்ப, என்ன பண்ணுவ? வைடா வைடா பாக்கலாம். இது நாள் வரைக்கும் இந்த உடம்புல ஒண்ணுது இந்த எச்ச சொத்து தின்னு வளர்ந்த ரத்தம். அதை நீங்களே குத்தி வெளியெடுத்தீங்க. இப்ப உடம்புல ஓடுறது பப்ளிக் கொடுத்த ரத்தம். இனிமே அவங்களுக்கு தான் விசுவாசமா இருப்பேன். உனக்கு எதுக்குடா நல்லவன் வேஷம்? நல்லவனா? நானா? கெட்டவன் முதலாளி, அதுவும் ரொம்ப கெட்டவன். இது நாள் வரைக்கும் பப்ளிக் அப்படி இருந்தேன், இனிமே உங்களுக்கு. ஒழுங்கு மரியாதையா டிரான்ஸ்பர் வாங்கிட்டு இந்த ஊரை விட்ட ஓடிடு, இல்ல இந்த உலகத்தை விட்ட அனுப்பிச்சிருவேன். பாக்கலாம் யாரு யார எங்க அனுப்புறாங்கன்னு. ஏய் அண்ணனை எதிர்த்து பேசுறே நீ.
என் துப்பாக்கியில ஆறு குண்டு இருக்கு, அதுல ஆல்ரெடி ஒரு குண்டு சக்தி பேர்ல எழுதி வச்சிருக்கேன், மீதி அஞ்சு ஃப்ரீயா இருக்கு. உன் பேரை சொல்லி எழுதி வைக்கிறேன். டேய் பாண்டியா, உங்ககிட்ட ஆறு குண்டுதான் இருக்கு, எங்கிட்ட 600 பேர் இருக்கானுங்க, வெட்டி கூறு போட்டுருவானுங்க. ஒண்ணு முதலாளி, இந்த பழிக்கு பழி ரத்தத்துக்கு ரத்தம் இதுல எல்லாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது. நானா உங்களை எதுவும் பண்ண மாட்டேன், ஆனா நீங்களா வந்து மாட்டினீங்க பிரிச்சு மேஞ்சிருவேன். இனிமே எனக்கோ பப்ளிக்கோ இடைஞ்சல் இல்லாம என்ன இளவனா படிக்க அதை சொல்லிட்டு போகுதான் இங்க வந்தேன். ஏ பொறுக்கி, சோத்தை பார்த்து தின்னு, தொண்டையில சிக்க போகுது. சார், ரொம்ப நாளைக்கு அப்புறம் விஜயகாந்த் படம் பார்த்த மாதிரியே இருந்தது சார். போ போ, ரஜினி படமே பாப்ப, வா போலாம். யார டிஃபன் பாக்ஸ்ல பணம் வைக்க சொன்னது? அது வந்து இன்ஸ்பெக்டர் பாண்டியன் தான் சார் வைக்க சொன்னார். என்னது, இன்ஸ்பெக்டர் பாண்டியனா? ஆமாம் சார், வைக்கலன்னா அடிப்பேன் அவர் மிரட்டினார் சார். வச்சா நீங்கள் அடிக்கிறீங்க சார், வைக்கலன்னா அவர் அடிப்பார் சார். ஓ, பிரியா, பிரியா நான் கிளம்புறேன். சரியா? ஏ பிரியா, நான் கிளம்புறேன். அதான் சரின்னு சொல்லிட்டேன்ல, கிளம்ப வேண்டியதானே? கொடுக்கறத கொடுத்துட்டா நாங்க பாட்டுக்கு கிளம்பி போயிட்டே இருக்க போறோம். யோ, உனக்கு எவ்வளவு கொடுத்தாலும் சலிக்காதா? சலிக்காத அளவுக்கு பல விஷயங்கள் கடவுள் உனக்கு சேர்த்து கொடுத்துருக்கானடி. டைம் ஆச்சு, கிளம்பணும். இங்க இங்க அப்புறம் இங்க பார்த்து ரசிக்கலாம்னு ஆசைப்பட்ட அங்கிள் கூப்பிட்டு அசிங்கப்படுத்துறியா? மறுபடியும் வா பாண்டியா, இவ்வளவு சீக்கிரம் வந்துட்ட, கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் முடிச்சதுக்கு அப்புறம் நீயும். வேணா சக்தி, இந்த பொண்ணை விட்டுரு. என்ன பாண்டியா, இது வரைக்கும் எத்தனை பொண்ணுங்களை ஷேர் பண்ணி கேர் பண்ணிருப்போம். சக்தி, அவங்க எல்லாம் வியாபாரத்துக்காக உடம்பு வைக்கிறவங்க, இது படிக்கிற பொண்ணு, விட்டு ஏமா கிளம்பு. அவ வரமாட்டா, சொன்னா கேட்க மாட்டேன். பாண்டியா, என் மேலேயே கை வைக்கிறியா? என்ன நடக்குதுன்னு பாரு. கண்ணன் சார், இவனை அரெஸ்ட் பண்ணி கோர்ட்டு கூட்டு போற வரைக்கும் வெளியே யாருக்கு தெரியும்? ஓகே சார். எதுக்குடா என் முகத்தை மூடுறீங்க? எங்க இன்ஸ்பெக்டர் சார் முகத்தை மூடிட்டு தான் என்கவுண்டர் பண்ணுவார். என்கவுண்டர் பாடா, என்ன ஒண்ணு பண்ணாத பாடியா? என்ன பண்ண கேக்குது? உன்னை எல்லாம் இவ்வளவு விட்டு வச்சது தப்புடா. ஹலோ, யோ பாண்டியா, என்ன நினைச்சிட்டு நீ சார்? யார கேட்டு நீ சக்தி மேல கை வச்ச? முதல்ல அவனை இறக்கி விடு சார். அட்டெம்ட் டு ரேப் சார், ஸ்கூல் பொண்ணு கெடுக்க ட்ரை பண்ணிருக்கான் சார், பப்ளிக் வேற பாத்துருக்காங்க சார். அதெல்லாம் பெரிய அண்ணன் பாத்து பாரு, முதல்ல அவனை இறக்கி விடு. ஓகே சார். சார் சார், இறங்குறா சார். ஏய் ஏய், இறங்கு சார். என்ன பண்றே சார்? ஏய் ஏய், இறங்குறா வரடே. புரிய அவனே, அதுக்கு தான் விலங்கு போட்டு கூட்டு வரணும்னு சொன்னானே. வேகமா ஓடு, முதல்ல விலங்கு பத்தி பேசுறானே அவனை, புரிய அவனே. என்ன பண்றியா சார்? நம்மளே விட்டுலான்னு பார்த்தா அவனே தப்பிச்சு ஓட்டான் சார். நிஜமாவா? ஆமாம் சார், அந்தியூர் ஜங்ஷனே வேடிக்கை பார்த்துச்சு. என்னையா சொல்கிறேன்? பப்ளிக் எல்லாம் சாட்சி சார். ஸ்டேஷன் போ. ஓகே சார். சார் எஸ் ஆயிட்டான் சார். முடியா, வண்டியில் இருங்க. ம், சரி யாரு எங்க அம்மாவா? அண்ணே, சக்தி வந்துடுவான்ண்ணே. எப்போ வருவான்? ரிலீஸ் பண்ண சொல்கிறேண்ணே. அவன் என்கவுண்டர்னு பயந்து தப்பிச்சு ஓடிருக்காண்ணே. அப்படியா? ஆமாண்ணே, சிக்னலில் இருந்த எல்லாரையும் விசாரிச்சிட்டேன், இதுதான் நடந்திருக்கு. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, வந்துடுவோம்.
சார் ஆரம்பிக்கலாம் சார். கை துருத்துருங்குது. என்னடா நான் பாக்குற, உங்க அப்பா இன்னும் வரல தானே தேடுற? உங்க அப்பனை பொறுத்த வரைக்கும் இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் நீ பாதி வழியில தப்பிச்சு ஓட்டடா. நான் எங்கடா தப்பிச்சா? தப்பிச்சு ஓடுனது நீ இல்லடா, கருப்பு துணியால முகத்தை மூட்டு ஓடுனது கண்ண. சோ இப்ப நீ எங்க கிட்ட இல்ல. வேண்டாம் பாட்டியா, தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இருக்க, என் மேல கை வச்சா என்ன ஆகும் தெரியும்ல? என்ன அவன் பாக்குறா? உனக்கு எப்படி இவ்வளவு பணம் வந்துச்சுன்னு சொல்லு. நம்ம ஊருக்கு புதுசா ஒரு எஸ்ஐ வந்திருக்காருல்ல, அந்த எஸ்ஐயோட சாப்பாடு கேரியர்ல பணம் வைக்க சொல்லி ஒரு ஆள் என்கிட்ட பணம் கொடுத்தான். இதுல சூப்பர் மேட் என்னன்னா, அந்த கேரியர் வச்ச பணத்திலேயும் கொஞ்சம் அமைக்கிட்டேன். நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நான் உங்ககிட்ட சாரி, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். புரிஞ்சுக்காம பேசிட்டேன், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. மன்னிப்பு எல்லாத்துக்கும் மருந்தாயிடாது. இப்போ நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க. நான் சம்பாதிக்கணும் நினைச்சிருந்தா எப்பவோ பணம் சம்பாதிச்சிருந்திருப்பேன். இப்படி ஊர் ஊரா டிரான்ஸ்ஃபர் வாங்கி அலைஞ்சிருக்க மாட்டேன். என்னை விட என் நேர்மையை காதலிச்சனால தான் நான் உன்னை காதலிச்சேன். அந்த நேர்மையை நீ சந்தேகப்படும் போது எல்லாமே முடிஞ்சு போச்சு. சாரி, வெரி சாரி. தேவையில்லை. வெரி வெரி சாரி. அவசியம் இல்லை. டேய் நில்றா. என்ன விஷயம் உங்களுக்கு? சம்மதம்
அப்பா அம்மா வர சொல்லி மத்தலா பேசிக்கலாம். இல்லைங்க சார், என் பொண்ணு ஆசைப்படுற யாரா இருந்தாலும் கல்யாணம் கட்டித்தர எந்த வித ஆட்சேபனையும் கிடையாது. ஆனா அவர் எப்படிப்பட்டவர்னு தெரிஞ்சாதான் என் பொண்ணு நான் தர முடியும். சார், இவனுக்கு என்ன சார் குறைச்சல்? அழகா இருக்கான், நல்லா படிச்சிருக்கான், நல்ல அறிவாளி, நல்ல ஃபேமிலி சார். நீங்க கல்யாணத்தை பத்தி மட்டும்தான் யோசிக்கிறீங்க. நான் பெத்தவன், அவ வாழ்க்கையை பத்தியும் யோசிக்கணும் இல்லையா? நான் அவளை பத்திரமா பார்த்துப்பேன். காதல் வேகத்துல எல்லாம் சரியாத்தான் தெரியும். அதுவும் இல்லாம நீங்க இந்த ஊர் ஆள் இல்ல, உங்களை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது. நான் உங்களுக்கு கேரண்டி தரேன் சார். நீங்களே அசலூர் தானே? இதுக்கு முன்னாடி எப்படியோ, இப்ப நாங்க நம்புற ஒரே ஆளு இன்ஸ்பெக்டர் ஐயா மட்டும்தான். அவரை விட்டு ஒரு வார்த்தை சொல்ல சொல்லுங்க, என் பொண்ணு நான் தரேன். அப்பா, நீங்க நினைக்கிற மாதிரி அந்த இன்ஸ்பெக்டர் பாண்டியன் ஒண்ணு நல்லவன் இல்ல. வாய மூடு. இதுக்கு முன்னாடி அவர் எப்படி வேணா இருந்திருக்கலாம், ஆனா இன்னைக்கு அவர் நம்ம ஊர் காவல் தெய்வம். உன் கல்யாணத்துக்காக சேர்த்து வச்ச பணத்தை அவர் தான் மீட்டு கொடுத்தார். இத பாருங்க, இன்ஸ்பெக்டர் ஒரு வார்த்தை சொல்ல சொல்லுங்க, இப்ப நீங்க போலாம். லிஸ்ட் ரெடியா? எல்லாம் ரெடி சார். என்னங்க லிஸ்ட் இவ்வளவு பெருசா இருக்கு? அவ்வளவு பணம் பண்ணிருக்கோம், இவ்வளவு பணம் பண்ணிருக்கோம் சார். அப்போ இது வரைக்கும் வந்த வருமானம் இனிமே வராது சார். நிஜமாவே தெரிஞ்சிட்டீங்களா? ஒண்ணுக்கு ரெண்டு தடவை யோசிச்சு பாத்துங்க சார். இந்தியாவில ஜனத்தொகையை விட லஞ்சம் தான் ஜாஸ்தி. ரைட்ரே, நான் என்னைக்காவது லஞ்சம் வாங்க வேணாம் சொல்லிருக்கேன். அப்ப தெரிந்தலையா? நான் பயந்துட்டேன் சார். இல்லைங்க, இது நாள் வரைக்கும் டீ கடையில இருந்து டிஃபன் கடை வரைக்கும் ஓசி சாப்பாடு சாப்பிட்டு உடம்பு வளர்த்துருக்கோம். மக்களுக்கு பிரச்சனைன்னு வரும்போது மக்களை கண்டுக்காம அண்ணாச்சி கிட்ட கூலி வாங்கணும். திருட்டு பிரச்சனைன்னு வரும்போது திருடனங்களோட கூட்டணி அமைச்சோம். இனிமே இதெல்லாம் வேணாம். மத்தபடி நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. அப்ப இனிமே மாச சம்பளம் தான், நக்கிறதுக்கு ஊருகா கூட கிடைக்காது. வண்டி நேரே சீக்கிரட் இருந்து வாத்தி பிட்டில்லாத மாதிரி தான். குட் மார்னிங் சார். எங்க உங்க ஃப்ரெண்டு ஆலய காணும் கண்ணன்? அவர் நம்ம பெரியன கணக்கு இருக்கார்ல, அவர் பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தார் சார். அட, இதுவரையா? லவ் ஓகே தான் சார், ஆனால் அவங்க அப்பா கல்யாணத்துக்கு ஒத்துக்கல சார். ஏன், மண்டபம் எதுவும் கிடைக்கலையாமா? இல்லை சார், வெளியூர் உள்ளூர்லேருந்து யார் கேரண்டி கொடுத்தாலும் ஓகேன்னு சொன்னார். அதே நீங்கள் சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷம்னு சொன்னார் சார். அவ்வளோதானே, அந்த ஆளுக்கு ஒரு ஃபோனை போட. சார் சொல்லுங்க சார். ஆமாம், பொண்ணு கேட்டு வந்த எஸ்ஐ கிட்ட ஏதோ கேரண்டி கேட்டீங்களாமே. பின்ன என்ன சார், 5 வருஷம் 10 வருஷம் ஓடுற மிக்சி கிரைண்டருக்கு கேரண்டி இருக்கான்னு பார்க்குறோம். ஆயுசு முழுக்க ஓடப்போகிற வாழ்க்கையாச்சே. பையன் நாளைக்கு ஏதாவது எக்கு தப்பா நடந்துகிட்டா தப்பாயிடுமே சார். யோ, கணக்குங்கிறது கரெக்டா தான் இருக்கு. ஆமா, நான் கேரண்டி கொடுத்தா ஒத்துக்குவீங்களா? நீங்க ஊன்னு சொல்லுங்க, என் போட நான் கொடுத்துறேன். தாராளமா கட்டி கொடு. அநியாயத்துக்கு நல்லவையா? என்ன லஞ்சம் கிஞ்சம் வாங்க மாட்டான் பரவாயில்லையா? அது போதும் சார், நாளைக்கே நல்ல நாள் பார்த்துட்டு தேதி சொல்லிடுறேன். சரி சரி, மொய் எழுத வரேன். ஹலோ எஸ்ஐ சார். சொல்லுங்க சார். உங்களுக்கு என் பொண்ணை தர்றதுல எனக்கு முழு சம்மதம். யாரோ கேரண்டி தரணும்னு சொன்னீங்க, அதை விடுங்க. நாளைக்கு உங்க அப்பா அம்மாவை கூட்டிக்கிட்டு நேரா வந்து தட்டை மாத்துங்க. நாளைக்கேவா? ஆமா, நாளைக்கே தான். இதை விட்டா ஒரு மாசத்தி நல்ல நாளே கிடையாது. ஓகே சார், தேங்க்யூ. யோ தாஸ் சார், எங்கயா யாரையும் காணோம்? எஸ்சி சார், இன்னைக்கு நிச்சயதார்த்தம் சார். யோ, அது 5 மணிக்கு தானே சார்? குழந்தை குட்டி எல்லாம் ரெடி பண்ணி கூட்டு போன சார். கூட்டு போ, யார் வேணானது சார்? நீங்க வரீங்களா சார் நிச்சயத்துக்கு? பிள்ளையோட இல்ல, ஆனா குட்டியோட வருவேன். அதுவும் பொண்ணு வீட்டுக்காரனா? ஏன்னா உன் ஃப்ரெண்டு தான் என்ன கூப்பிடவே இல்லையே. விடுங்க சார், அவரே ஏதோ டென்ஷன்ல இருக்காரு. இருக்கட்டும், அதிர்ஷ்டம் ஒரு பக்கம் அடிச்சா ஆப்பு ஒரு பக்கம் அடிக்கத்தானே செய்யும். நாளாக ஆக புரிஞ்சுக்குவான் சார். இன்னைக்கு பெரிய என்ன கேஸ் கோர்ட்டுக்கு வருது, நம்ம சக்தியை ப்ரொடியூஸ் பண்ணும் சார். யோ, இன்னைக்கா? ஆமா சார். அப்போ ஒன்று பண்ணுங்க, நீங்கள் நிச்சயத்துக்கு போங்க, நான் கோர்ட்டுக்கு போய்ட்டு வந்து. இல்லை சார், முடியாது, லேட் ஆகிடும். நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு போங்க, நான் வேணால் கோர்ட்டுக்கு போகிறேன் சார். யோ, நீயோ அவனுக்கு ஃப்ரெண்டு, நானும் எதிரி. ஃப்ரெண்டு போனால் பிரச்சனை இல்லை சார், ஆனால் எதிரி போனால் ஃப்ரெண்ட் ஆகலாம். லாஜிக்கு. அப்போ நான் நிச்சயதத்துக்கு போயிட்டு உங்களுக்கு சேர்த்து விஷ் பண்ணிடுறேன். யோ தாஸ், கூட போயா? அவர் கூட போக மாட்டேன் சார். ஏன்யா? 10 பைசாக்கு புரோஜனம் இல்லை சார். யோ, கை செலவு கூட காசு இல்லை சார். சார், எனக்கு எந்த ஊர்ல டான்ஸ் குத்தாலும் நான் போக மாட்டேன் சார். நீங்க எங்க இருக்கீங்களோ அங்கதான் சார் இருப்பேன். தயவு செஞ்சு கிளம்பு. கிளம்பியா நீ? நீங்க வாங்க சார். சார், நீங்க புல்லட்ல போறீங்களா? நான் ஜீப் எடுத்துட்டு போய்க்கிறேன். ஓகே. மாப்பிள்ளை வீட்டுல கூட இப்ப வர்றனார். வந்துட்டாங்களே. வணக்கம். எல்லாரும் வணக்கம்.
என்ன பாரு எல்லாரும் உட்காருங்க வணக்கம் சார் உட்காருங்க வாங்கம்மா வாங்க உட்காருமா நீ ஆசைப்பட்ட மாதிரி எல்லாம் நடக்குது இப்படி நிச்சயார்த்த டேட் திடீர்னு நான் வச்சுட்டேன் நீ தப்பா நினைக்க கூடாது ஏன்னா இந்த நாளை விட்டா வேற நல்ல நாளா கிடையாது ஜோசியர் சொல்லிட்டாரு அதனாலதான் சம்பந்தி ஏதாவது நல்ல காரியம் நடக்கணும்னா அதை யாருனாலையும் தடுக்க முடியாது அது அதுக்கு நேரம் வந்தா தானா நடந்துரும் ஆமா எங்க என் மருமகளை காணோம் அங்கதான் இருக்கா யோ ரோட்டு ஃபுல்லா மறிச்சிட்டு என்ன பண்ற பார்த்தா தெரியல ஏய் எந்திரா முகூர்த்த பத்திரிக்கை வாசிச்சிடலாமா முக்கியமான ஒருத்தர் வரணும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சரி வணக்கம் வாங்க சார் வாங்க வாங்கம்மா சாரி கணக்கு கொஞ்சம் லேட் ஆச்சு நீங்க வந்ததே பெரிய விஷயம் வாங்க வணக்கம் சார் வணக்கம் சார் எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் இதே எதுக்கு இங்க கூட்டி வந்தாரு இவ என் மனைவி நல்ல நேரம் போயின்னு இருக்கு பொண்ண வர சொல்லுங்க லக்ன பத்திரிகை வாசிச்சிடலாம் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கா ஜோடி பொருத்த சூப்பரா இருக்குல்ல நம்மள விடுவா சீக்கிரம் வந்து கோயில்ல தம்பி வண்டி வண்டியா வரது இவ்வளவு நேரம் திருமண நிச்சய தாம்பூல அழைப்புதல் நிகழும் ஜெய வருடம் ஆவணி மாதம் 25ஆம் நாள் 29/2014 வியாழக்கிழமை மாலை 6 மணிக்கு மேல் 7:30 மணிக்குள் சார் கோர்ட்டுக்கு போற வழியில பெரிய நோட ஆளுங்க என்னையும் கான்ஸ்டபிள் விட்டுறாங்க கேக்கல ஹலோ சார் எங்க இருக்கீங்க அந்த ரோட் செங்கல் சொல்லுகிட்ட சார் சீக்கிரம் வாங்க சார் உடனே வரேன் என்ன பாண்டியா மரியாதை ரொம்ப குறையுது உனக்கு எல்லாம் இருக்கியா மரியாதை
புறம்போக்கு. ஆம்பளையா இருந்தா எங்கூட மோதிக்கணும், என்ன விட்டு கூட இருக்க மோதுற. நீ ஒரு எம்பி கிட்ட பேசிட்டு இருக்க, ஞாபகம் வச்சுக்க. அந்த பதவிக்கு மரியாதை கொடுத்தனால்தான் இது வரைக்கும் என் கை உண்மையில படல. பாண்டியா, அது உனக்கு வச்ச குறிதான். தவறி போய் அந்த எஸ்ஐ மாட்டிக்கிட்டான். அவனுக்கு அல்பாயுசுனா நான் என்ன செய்ய முடியும்? கண்ணனுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு என்ன பண்ணிடுவ? உன்ன மாதிரி எத்தனையோ பேரை பார்த்தவனா போறியா? ஏய், நீ பார்த்த மத்தவ மாதிரி இல்லனா எனக்கு நண்பனா இருந்தா உயிரையும் கொடுப்பேன், எதிரியா இருந்தா உயிரையும் எடுப்பேன். ஏய், நீ போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு கொசு மாதிரி. உனக்கு மேல இருக்கிற பதவியில இருக்கிறவங்கலாம் ஏன் ஆளுங்க? என்ன பயமுறுத்தி பாக்குறியா? கான்ஸ்டபிள் அந்த கமிஷனர் அந்த துப்பாக்கி கையில் எடுக்கணும்னு டிசைட் பண்ணிட்டார். ரெண்டு செகண்ட் கூட ஆகாது, தெரியும்ல? இது உனக்கு கடைசி வார்னிங். கண்ணம் பொழைச்சான், நீ தப்பிச்ச. உன் பிள்ளைய காப்பாத்திட்டேன்னு மட்டும் நினைக்காத. என்னைக்கா இருந்தாலும் அவன் சாவு என் கையால தான். எப்படி இருக்கு? கான்ஷியஸ் வந்துருச்சு சார். வெளியில வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் பேசு. ஓகே சார். கண்ணன், கண்ணன். கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியா. அன்னைக்கு கான்ஸ்டபிள் சொன்னது சரியா போச்சுல? நல்லவனா இருந்தா ரொம்ப நாள் உயிரோட இருக்க முடியாதுன்னு சொன்னால, அது சரிதான்ல? கண்ணன், வீணா மனசு போட்டு குழப்பிக்காதீங்க. நான்தா சட்டத்தை மதிச்சது தப்பா. ஒரு நல்ல போலீஸ்காரனுக்கு அவார்டு தானே கிடைக்கணும். அருவாள் வெட்டியதுக்கு. உங்களை வெட்டினது யாரு? என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். கண்ணன், கண்ணன், நீ மது வீட்டுக்கு வரந்தானு சொன்னீங்க, அதுக்கப்புறம் எங்கே போனீங்க? பாண்டியன் சார் தான். என்ன? பாண்டியன் சார் தான். சொல்லுங்க, பாண்டியன் சார் தான். என்ன என்ன பண்ணாரு? பாண்டியன் சார். பாண்டியன் சார். பாண்டியன் சார் தான். சொல்லுங்க, யாராக இருந்தாலும் பார்த்துக்கிறேன். சொல்லுங்க கண்ணன். பாண்டியன் சார். கண்ணன், 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 இங்க பாருங்க. கண்ணன் பேசுங்க. கண்ணன், கண்ணன், டாக்டர். சாரி, ஹீ இஸ் நோ மோர். சந்தோஷமா? சின்ன பையனை கப்பல் எல்லாம் பண்ணிட்டியே. என்ன பேசுறீங்க நந்தா? போதும், நடிக்காதீங்க. நீங்க நடிக்கிற நடிப்ப இந்த ஊர் நம்பலாம், நான் நம்ப மாட்டேன். நானா நடிக்கிறனா? ஆமா, உங்களுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லாம நின்று இருக்கீங்க பாருங்க. இதுதான் சார் மிகப்பெரிய நடிப்பு. உளராதீங்க நந்தா. என் நிச்சயத்துக்கு அந்த அலிபி கிரியேட் பண்ணிட்டு அதே நேரத்துல கண்ணனையும் கொண்டு இருக்கீங்க. கண்ணனையா? நானா? நான் கொல்லல நந்தா, கொன்னது பெரிய ஆளுங்க. அப்ப நீ வேற பெரிய நாள் வேறையா? சொல்லு, எதுக்கு அண்ணன கொண்ட? அவன் நேர்மையா இருந்தா அவ்வளவு பெரிய தப்பா? அவன் குடும்பத்தை அழிச்சிட்டே. நந்தா, நீங்க எமோஷனலா பேசுறீங்க. தயவு செஞ்சு உண்மை என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. எதுனா உண்மை?
நீ தப்பானவன் தான். எல்ல உம்மி தெரிஞ்சு தாண்ட பேசுறேன். ஏய், என்ன பைத்தியக்காரத்தனமா பேசுற? பைத்தியக்காரன் தான். உன்ன மாதிரி கெட்டவங்க இருக்கு உலகத்துல. என்ன மாதிரி நல்லவங்க அத்தனை பேரும் பைத்தியக்காரன் தான். ஏய், எல்லாத்துக்கும் ஒரு எல்லை உண்டு நந்தா. ஏன் நீ பண்ண கொலை வெளியில தெரிஞ்சு போச்சுன்னு பாத்திரமா இருக்கா? யோ, கண்ணனை நான் கொல்லலையா? ஏய், அவன் சாகும்போது பாண்டியன் பாண்டியன் உன் பேர் சொல்லி தாண்ட செத்தான். என் பேரை சொல்லிட்டு செத்தானா நான் தான் கொண்டு அர்த்தமாகுமா? ஆமா, நீ தான் கொண்டு. உன்ன மாதிரி ஒரு தப்பான மனுஷனை நான் பார்த்ததில்ல. யோ, நான் தப்பானம் தான். போய். ஏய், நீ தப்பான வழியில பிறந்தனால தான் எல்லாமே தப்பு தப்பா பண்ணிட்டு இருக்க. நந்தா, எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்கு. கண்ணனை நான் கொல்லங்கிறது அந்த ஆண்டவனுக்கே தெரியும். இதுக்கு மேல ஏதாவது பேசுன நடக்கிறதே வேற. என்ன, மிரட்டுறியா? ஆமாயா, மிரட்டுறேன். நான் நினைச்சா நீ நடந்துகிட்ட பிஹேவியர் வச்சு கோட் ஆஃப் கண்டக்ட்ல உன வேலைய விட்டு தூக்க முடியும். தூக்கடா, என்னால இன்ஸ்பெக்டர் ஆக முடியும். இந்த காக்கு சட்டையை பத்தி கனவு கூட உன்னால காண முடியாதபடி என்னால பண்ண முடியும் தெரியும்ல? முடிஞ்சா பண்ணி பாரு. உங்களை அயோக்கிய நான் மாற சொல்லலை. உழைக்க தெரிஞ்சவனா இருக்க கத்துக்குங்க. வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் ஒரு விலை உண்டு. நல்லவனா இருந்தா ரொம்ப நாள் உயிரோடு இருக்க முடியாதுன்னு சொன்னால. இந்த காக்கு சட்டையை பத்தி கனவு கூட உன்னால காண முடியாதபடி என்னால பண்ண முடியும் தெரியும்ல? சொல்றத நீ செய்வியா? சரி, மிஸ்டர் நந்தா, நீங்க கொடுக்கிற ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு எதிராக திரும்பும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? தெரியும் சார். நீங்க சுயநினைவோட எந்த நிர்பந்தம் இல்லாம தானே கொடுக்குறீங்க? ஆமா சார், எந்த நிர்பந்தம் இல்லாம தான் கொடுக்குறேன். அப்ப நீங்க ரெக்கார்ட் பண்ணுங்க. கேசவன் சிட் ஃபண்ட் கேஸ்ல நான் துணை விசாரணை அதிகாரியா இருந்தப்போ பண்ணவன் ஒரு நாள் தண்டனை அனுபவிச்சு ஆகணும். நந்தா இன்ஸ்பெக்டர் ஆனதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். என் கூட இருக்கும்போது நீங்கெல்லாம் நிறைய பணம் சம்பாதிச்சிருக்கலாம். ஆனா நந்தா மாதிரி ஒரு இன்ஸ்பெக்டரோட இருக்கும்போது பேரும் மரியாதையும் கிடைக்கும். என்னையா அவ்வளவு சீக்கிரம் கோர்ட் வந்துச்சா நான் எதிர்பார்த்தது தான். அப்படியே சுடணும்னா நெஞ்சில சுடுங்க இன்ஸ்பெக்டர். ஏன்னா அப்படி சாவது தான் தமிழனுக்கு பெருமை. சோ, கோர்ட்டுக்கு போகும் வழியில் இன்ஸ்பெக்டர் பாண்டியன் கான்ஸ்டபிள் தாசை சுட்டுவிட்டு தப்பினான். அவனை இன்ஸ்பெக்டர் நந்தா சுட்டு கொன்றார். அதானே? உன்னை கொல்ற தகுதி எனக்கு கிடையாது.
அண்ணா, நான் கேட்ட இன்ஸ்பெக்டர் பதவியை நீங்கள் கொடுத்தீங்க. நீங்கள் கேட்ட பழி இதோ இருக்கு, எடுத்துக்கோங்க. பாண்டியா, நீ எனக்கு செஞ்ச நம்பிக்கை துரோகத்துக்கு என் கோர்ட்ல உனக்கு மரண தண்டனை. நீ ஆம்பளை தான். இவங்க எல்லாரையும் அடிச்சு போட்டதுக்கு கவர்மெண்ட் வேணும் உனக்கு மெடல் கொடுக்கலாம். என்னால முடியாது. என்னடா நல்ல மாதிரி பாக்குற? இந்த ஊருக்குள்ள வந்ததுல இருந்து உன்னால எவ்வளவு கேவலப்பட்டிருப்பேன், கஷ்டப்பட்டிருப்பேன், அவமானப்பட்டிருப்பேன். ஏய், என் நேர்மை மிஸ்யூஸ் பண்ணிட்ட பாண்டியா. பிடிக்கல, பார்க்க பார்க்க கோவம் தான். அந்த கோவை என்னை அழிக்கிறதுக்கு முன்னாடி நான் உன்னை அழிப்பேன். ஏன் அந்த ஏன் உன் கூட வேலை செஞ்ச கண்ணனையே கொலை பண்ணியல்ல, அதனால வேண்டா. ஐயோ நந்தா, கண்ணன் நான் கொலை இல்லை நந்தா. நம்ப மாட்டே நந்தா, நான் சொல்றத கேளு நந்தா. நான் எவ்வளவு சொன்னாலும் நீ புரிஞ்சுக்க மாட்டியா? வாழ்க்கையில நான் ஜெயிக்கணும்னு நினைச்சப்பெல்லாம் ஜெயிச்சிட்டு இருந்தா, ஆனா என்ன ஜெயிக்கணும்னு நினைக்கும் போது நீ தோத்துட்டு இருக்கா. என்ன ஏன் நீ எதிரியா பாக்குற? உன் பர்சனல் வெஞ்சன்ஸ்ல உன் ப்ரொஃபஷனல் ஸ்பாயில் பண்ணிக்காத நந்தா. என்ன மாதிரி ஒரு கெட்டவன் தெரிஞ்சிருந்தா பல வருஷம், ஆனா உன்ன மாதிரி ஒரு நல்லவன் தனியா உட்காந்து அஞ்சு நிமிஷம் யோசிச்சா போதும் நீ பழைய நந்தாவை மாறிடுவ. ஏ போய் போய் பேசாத பேசாத. இன்னும் அஞ்சு நிமிஷம் நான் உன்னை பேச விட்டேன், என்னைய நீ கன்வின்ஸ் பண்ணிடுவ. ஆமா நந்தா, இது நாள் வரைக்கும் உன் சர்வீஸ்ல நீ யாரையுமே சுட்டது கிடையாது. உன்னோட இந்த துப்பாக்கிக்கு முதல் பலி நான்னா, இந்த சாமிக்கு முன்னாடி என்ன சுடு 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 நந்தா சுடு. ஏன் தயங்குற? சுடு சுடு நந்தா சுடு.